का भैया हम वाल्का वलमुडन गुरुवे तुनाई येल्ला पुखलुं इरेवनक्के वाल्कैले இந்த கூட்டத்தில் இன்னைக்கு தான் பல பேர் வாழ்க்கையில் முதல் முறை சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் கொட்டிகிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டா இனி நமது ஆரோக்கியம் நமது கையில். நமது உடலில் வரும் அனைத்து ஆரோக்கிய குறைபாட்டுக்கும் மொத்தம் அஞ்சு காரணம். இரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் கெட்டுப்போனால், இரத்தத்தில் ஏதாவது ஒரு பொருள் இல்லாமல் போனால், இரத்தத்தின் அளவு கம்மியானால், மனசு கெட்டுப்போனால், உடம்பில் உள்ள செல்களுக்கு அறிவு கெட்டுப்போனால், கடைசியாக உடம்பில் கழிவுப் பொருட்கள் தேங்கியிருந்தா. இதில் உடம்பில் கழிவுப் பொருட்கள் தேங்கியிருந்தால் எப்படி வெளியேற்றுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போனால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உண்மையிலேயே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு வியாதி வந்தால் அது முதல் முதல்ல ஏந்திரிங்களா வரும்? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிறது தான் உலகத்தில் முதல் முதலில் வர்ற வியாதிங்க. வந்துருச்சா? ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகிற வியாதி வந்தால் ஒழுங்காக சாப்பிட்டா சரியாக போகுமா? இதைத்தான் திருவள்ளுவர், திருமூலர், நபிகள் நாயகம், இயேசுநாதர் எல்லாருமே சாப்பாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசியிருக்காங்க. அந்த காலத்திலேருந்து நம்மளை ஒழுங்காக இருந்தோமா? நல்லா கேளுங்க. இப்படி இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலையும் எல்லாரும் ஏதோ ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி ஒழுங்காக வாழ்ந்துட்டுருக்கும் பொழுது இந்த மருந்து மாத்திரை கம்பெனிகளில் முதலாளியான இலுமினாட்டி எனப்படும் 13 குடும்பத்தைச் சேர்ந்த அந்த வியாபாரிகள் ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போய் அந்தந்த நாட்டில் என்ன நல்ல பழக்கம் இருக்கோ அதை மூடப்பழக்க வழக்கம்னு பேச ஆரம்பித்து காசு கொடுத்து டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில், அது இல்லாமல் நம்ம ஊரில் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்கிற சில பேர்த்துக்கிட்ட காசு கொடுத்து தப்பான விஷயங்களை திரும்ப 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 டிவி பேப்பரில் காமிச்சு நம்மளை நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் நாமளே தப்பான கெட்ட பழக்கம்னு நினச்சி மாறுற அளவுக்கு ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன வியாதியை ஒழுங்காக குணப்படுத்திட்டா மற்ற நாலு வியாதி வரவே வராதா? இதை எப்போ இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் மிச்ச நாலு நோய்கள் வரும். புரிஞ்சுக்குங்க, ஒரு வியாதினை குணப்படுத்திடணும். இப்படி நமது தாத்தா பாட்டி குணப்படுத்த முடியும்னு சொன்னதை இவனுங்க முதல்ல என்ன பண்ணானுங்க, குணப்படுத்த முடியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தானுங்க. ரெண்டாவது கண்ட்ரோல் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் எந்த ஒரு நோயையும் யாருமே கண்ட்ரோல் பண்ணவே கூடாது. சுகர், பிபி, ஆஸ்மா, தைராய்டு, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, எப்போ கண்ட்ரோல் 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 பண்ணுறோமோ அது முத்தி போயிருங்க. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு மாதம், ரெண்டு மாதம், மூணு மாதம் கண்ட்ரோல் பண்ணலாம். வாழ்நாள் முழுவதும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதே கண்ட்ரோலிங் சிஸ்டமே ஒரு வியாதிங்க. இப்படி குணப்படுத்த வேண்டிய நோய்களை குணப்படுத்த முடியாது கண்ட்ரோல் பண்ணு சொல்லி யாரெல்லாம் ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷமாக மாத்திரை சாப்பிட்றீங்களோ அந்த நோய் என்னாகு தெரியுமா? இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன வியாதி இருக்கு இல்லையா, இது முத்தி இரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகிற வியாதியாக மாறிடும். நான் கேட்குறேன், இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன வியாதின்னு பார்த்தோமா? கெட்டு போகிறதே வியாதின்னா இல்லாமல் போனால் அது இதை விட பெரிய வியாதி. கெட்டு போச்சு, அப்புறம் இல்லாமல் போச்சு, இது ரெண்டும் வந்து இதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இரத்தத்தின் அளவே கம்மியாக போயிடும். புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனுக்கு ரத்தம் எப்போ தெரியுமா கம்மியாகும்? ரத்தம் யார் ஊற வைக்கிறா? எலும்பு மச்சைகள், போன் மேரோஸ். நல்லா கேட்டுக்குங்க, உங்கள் ரத்தத்தில் ரெண்டு பொருள் கெட்டு போச்சு, நாலு பொருள் இல்லை, எப்படி ரத்தம் ஊறும்? இங்கே பாருங்கள், ஒரு மேசன் இருக்கார், பில்டிங் கட்டிகிட்ருக்கிறாரு,
திடீர்னு உட்காந்து கதை பேசிட்டு இருக்காரு. நீங்க என்ன கேப்பீங்க, யோ சம்பளம் வாங்குறீல்ல ஏயா கதை பேசுறேன்னு கேட்டா அவர் திருப்பி கேட்கிறாரு, செங்கல்லே இல்லை நான் எப்படி பில்டிங் கட்டுறது, சிமெண்ட் கெட்டு போச்சு நான் எப்படி கட்டுறதுன்னு கேட்பாரா இல்லையா. இதுல இருந்து என்ன புரியுது, ஒரு பொருள் கெட்டு போனாவோ இல்லாமல் போனாவோ என்னதான் அறிவு இருந்தாலும் ஒரு லேபர்னால ஒரு பொருளை உருவாக்க முடியாதா. அதே மாதிரி யாராவது ரத்தம் கம்மியாக போய் அனிமிக்காயி ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாகி ரத்த சோகை வந்து உங்கள் உடம்பு கிட்ட ஏ எலும்பு மச்ச நீயே ரத்தம் ஊற மாட்டேங்கிற திருப்பி கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் எலும்பு மச்சன் தெரியுமா சொல்லு, ஏய் ஓ ரத்தத்தில் நாலு பொருள் கெட்டு போய் கிடக்கு அதை போய் சரி பண்ணு, ரெண்டு பொருள் இல்லை இதை ரெண்டையும் நீ சரி பண்ணு நான் ரத்தம் ஊடுறேன்னு சொல்லும். இங்கே பாருங்க, முதல்ல பொருள் கெட்டு போகுது, அதுக்கப்புறம் இல்லாமல் போகுது, அதுக்கப்புறம்தான் ரத்தத்தின் அளவு கம்மியாகுது. ஏங்க இது மூணு வந்துச்சுன்னா எல்லா உறுப்பும் பாதிக்குமா? அப்போ மனசு பாதிச்சிருமா? நாலாவது மனசும் பாதிச்சிருச்சு. இது நாளும் பாதிச்சா ஒரு செல் எப்படிங்க தன்னைத்தானே குணப்படுத்தும்? ஒவ்வொரு செல்லுக்கு அறிவு இருக்குன்னு சொல்லணா, அப்போ தன்னைத்தானே குணப்படுத்த முடியாமல் அதன் அறிவு கெட்டு போகுமா? இப்படி செல்களுக்கு அறிவு கெட்டு போனால் இந்த கடைசி ஐந்தாவது வகை நோய்க்கு பேர் தான் உயிர்கொல்லி நோய்களான கேன்சர் எய்ட்ஸ். எல்லோரும் நல்லா கவனிங்க, ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகுது, அதுக்கப்புறம் தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்து இல்லாமல் போகுது, தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்தா ரத்தத்தின் அளவு கம்மியாகுது, தப்பு தப்பாக வைத்தியம் பார்த்து அயன் டேப்லெட் சாப்பிட்டு உட்காந்துருந்தா மனசு கெட்டு போகுது, நாளும் கெட்டு போய் மனசுக்கு வேறு சைக்காட்டிக் வியாதின்னு சொல்லி அதுக்கு மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருந்தா, இப்படி எந்தெந்த வியாதிக்கு யாரெல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு உட்காந்துருக்கீங்களோ ஒரு நாள் எல்லா செல்லும் தன் அறிவை இழக்கும் பொழுது அந்த நோய்க்கு பேர் உயிர்கொல்லி நோய்கள், கேன்சர் எய்ட்ஸ். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் கேன்சர் எய்ட்ஸை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போகிறேங்க. இப்போது கேன்சர் எய்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாகவே பார்க்கலாங்க. எப்பப்பெல்லாம் ஒரு நோய்க்கிருமி பாக்டீரியா வைரஸ் நமது உடம்புக்குள்ளே போகுதோ, நமது உடம்பில் இம்யூன் சிஸ்டம் சொன்ன பார்த்தீங்களா, நோய் எதிர்ப்பு சக்தி, அது என்ன பண்ணும், ஹெல்பர் கில்லர் சப்ரஸர் மெமரின்னு நாலு விதமான வேலை செஞ்சு எல்லா நோய்க்கிருமியும் கொலை பண்ணிடுங்க. உண்மையிலேங்க, நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் இருக்குது, அது எல்லா நோய்க்கிருமியும் டெய்லி கொலை பண்ணிகிட்டே இருக்குது, அதுதாங்க உயிரோடு இருக்கிறோம். அப்போது அதுக்கு ஒரு அறிவு இருக்குன்னு சொல்கிறேன்னா, நோய்க்கிருமியை கொலை பண்ணுற அறிவு, அந்த அறிவு கெட்டு போனால் என்னாகும், நோய்க்கிருமி உள்ளே போகும், அதை கொலை பண்ணுறக்கு ஆளே இல்லையா, அப்போ நோய்க்கிருமிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டு குண்டாகி எல்லா உறுப்பையும் பாதிக்குமா? இதுக்கு பேர் எய்ட்ஸ். எய்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்கிற யாருக்காவது எய்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் உடம்பில் நோய்க்கிருமியை கொலை பண்ணுற அறிவு ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். யாருக்காவது எய்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நோய்க்கிருமியை கொலை பண்ணுற அறிவு கெட்டு போச்சுன்னு அர்த்தங்க. ஓகே, இவ்வளோதான். கேன்சர்னால் என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், நமது உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு சொன்னால், குடல் 36 மணி நேரம், ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாள், ஆர்பிசி 120 டேஸ், லிவர் ஒரு வருஷம், இப்படி முடி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் ஒரு குறிப்பிட்ட நாளில் தன்னைத்தானே புதுப்பிக்குதுன்னு சொன்னா, அப்போ அதுக்கு ஒரு அறிவு இருக்கா? அந்த அறிவு கெட்டு போனால் என்ன அர்த்தம், அதுக்கு பேர் கேன்சர். கேன்சர்னா ஒன்றும் இல்லைங்க, எலும்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டே இருக்குது, அது ஸ்டாப் ஆச்சுன்னா எலும்பு கேன்சர், போன் கேன்சர். நுரையீரல் தன்னைத்தானே புதுப்பிச்சுட்டு இருக்கு, அது ஸ்டாப் ஆனால் லங்ஸ் கேன்சர். கேன்சர்னு ஒன்றும் இல்லை, ஒரு உறுப்பு தன்னைத்தானே புதுப்பிக்கிறது நின்று போச்சுன்னா அந்த உறுப்பில் கேன்சருங்க. எவ்வளோ சிம்பிளாக புரியுது இல்லைங்களா? இங்கே பாருங்கள், எல்லாம் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. அதாவது எல்லாத்தோட உடம்புலையும் நிறைய செல்கள் அறிவிக்கட்டு போய் தாங்க இருக்குது. முடிக்கு அறிவிக்கட்டு போய் கொட்டிடுதுங்க, பட் உயிருக்கு ஆபத்து இல்லை. நகை அறிவிக்கட்டு போய் கருப்பாயிருது, பட்டு நகை போனால் ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லை. தோல் உரத்தில் கருப்பாகுது இல்லையா, அது அறிவிக்கட்டு போச்சு. இப்படி பல உறுப்புகள் அறிவிக்கட்டு போகிற போது ஒன்றும் ஆகுறது இல்லைங்க. ஆனால் இருதயம், கிட்னி, மூளை போன்ற சில முக்கியமான உறுப்புகள் அறிவிக்கட்டு போச்சுன்னா அந்த உயிருக்கு பாதிக்குதா? இதுக்கு பேர் தாங்க கேன்சர். இங்கே பாருங்க, கேன்சர் எய்ட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, நமது செல்லுகளுக்கு உள்ள அறிவு கெட்டு போனால் இதுக்கு பேர் கேன்சர் எய்ட்ஸ். இப்போ சொல்கிற கேளுங்க, எல்லா வியாதிகளுக்கும் இது அஞ்சு தான் காரணம். இனிமேல் இங்கே பாருங்க, அவ்வளோதான், கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. யார் வேணால் என்ன வேணால் கேள்வி கேளுங்க, கண்ணை மூடி உட்காந்துக்க, எந்த வியாதி பற்றி கேளுங்க, கண்ணை மூடி உட்காந்துட்டு இந்த அஞ்சையும் நீங்கள் சரி பண்ணால் உடம்பு தன்னைத்தானே எல்லா வியாதியும் குணப்படுத்தும், இன்க்ளூடிங் கேன்சர் எய்ட்ஸ். பல பேர்த்துக்கு ஆச்சரியம், என்னப்பா கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது, ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு மைக்கை வச்சு பேசினாலோ சொன்னாலோ அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம். கேவலமான சட்டம்,
குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னால் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஆமா, குணப்படுத்த முடியாதுன்னு அரெஸ்ட் முடியும்னு அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா. புரியல, மருந்து மாத்திரை கம்பெனி காசு கொடுத்து சட்டம் போட்டு வச்சுருக்கு, ஒரு வேளை எவனாவது சுகரை குணப்படுத்த முடியும்னா அரெஸ்ட் பண்ணலாமாமா. யோசிச்சு பாருங்க, ஒரு நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணுவாங்களாமா, முடியாதுன்னு சொன்னால் டாக்டர்னு சொல்லுவாங்களாமா, எவ்வளோ மோசமான சட்டம். புரிஞ்சுக்குங்க, கேன்சர் எய்ட்ஸை குணப்படுத்த முடியும், நான் ஒன்று நான் குணப்படுத்துகிறேன்னு சொல்ல, உங்களுக்கு நீங்களே குணப்படுத்திக்க முடியும், இதெல்லாம் ஒழுங்கு பண்ணால் போதும், அவ்வளோதாங்க. அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, இந்த கேன்சர் எய்ட்ஸ் நோயாளிகள் ஏன் தெரியுமா அவங்க ரொம்ப வீக் ஆகிடுறாங்க, அவங்களுக்கு குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்பிடுறாங்க, அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையை வீணடிச்சிருது. கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னு இங்கே மாற்றுங்க, இங்கே மாற்றினா கண்டிப்பாக முடியுங்க. இங்கே பாருங்கள், இந்த நாளையும் நாம சரி பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக குணமாகுமா, அவ்வளோதான். அதனால் இங்கே பாருங்கள், இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் பாதி டாக்டர் ஆகிட்டீங்க, ஆமாங்க, எல்லா வியாதிக்கும் காரணம் தெரிஞ்சு போச்சு, சரி பண்ணுறது பாதி முடிச்சிடலாம், முடிஞ்சு போச்சு 5 மணிக்குள்ளே, அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லோரும் பாதி டாக்டர் ஆகிட்டிங்களா? இப்போ கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். டெஸ்ட்டு வாய் திறந்து சொல்ல வேண்டாம், மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. எல்லோரும் யோசிங்க, முடி கொட்டுறக்கு என்ன காரணம், எல்லாம் யோசிங்க. யோசிச்சாச்சா? என்னை கேட்டால் சொல்லிட்டான், முடி கொட்டுதல் என்பது முடி சம்பந்தப்பட்ட வியாதியே கிடையாது, சரிங்களா? ரத்தத்தில் முடிக்கு தேவையான ஒரு பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சு அப்படின்னு 5 காரணம் சொன்னால் ஒத்துக்கிறீங்களா? அஞ்சு சரி பண்ணால் முடி கொட்டுறது சரியாக போயிருமா? ஒன்று, கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண்ணில் குறையிருக்கு, குளுக்கோமா, இதுக்கெல்லாம் என்ன காரணம், எல்லோரும் யோசிங்க. இதே 5 காரணம் தானே, இது 5 சரி பண்ணால் கண்ணு தன்னைத்தானே குணப்படுத்திக்குமா? இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, உடம்பில் எந்த வியாதி வந்தாலும் எல்லாத்துக்கும் 5 காரணம் தான், காது சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிக்கும் இந்த 5 சரி பண்ணுங்க கண்டிப்பாக சரியாக போகுது, மூக்கு சம்மந்தப்பட்ட, லங்ஸ் சம்மந்தப்பட்ட, ஆஸ்மா, வீசிங், நெஞ்சுச்சலி, நிமோனியா, சைனஸ் அலர்ஜி போன்ற எல்லா வியாதிகளும் இந்த 5 சரி பண்ணுங்க கண்டிப்பாக சரியாக போகும், இருதய சம்மந்தப்பட்ட ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் வால்வு விரிஞ்சிருச்சு, ஓட்டை விழுந்துருச்சு, இருதய சம்மந்த பிபி எல்லாமே இந்த 5 சரி பண்ணுங்க சரியாக போகுது, தைராய்டு, டான்சில், 5 சரி பண்ணுங்க சரியாக போகுது, பல்லு சம்மந்தப்பட்ட, வாய் சம்மந்தப்பட்ட திக்கு வாய், 5 சரி பண்ணுங்க சரியா போகுது, தோல் சம்பந்தப்பட்ட ஸ்கின்டிசிஸ், சோரியாசிஸ், எக்ஸிமா போன்ற தோல் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் 5 சரி பண்ணுங்க சரியா போகுது, பெண்களுக்கு உண்டான மார்பக சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும், மென்சஸ் பீரியட் வலி வேதனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸ், வெள்ளைப்படுதல், ஓவரிசிஸ்ல சிஸ்ட் கட்டி, அதுல கட்டி இதுல கட்டி, ஏபிசிடி, கொப்பந்தாடி போன்ற அனைத்து வியாதிகளும் கண்டிப்பாக சரியா போகுது, அதுக்கப்புறம் கிட்டின கல் இருக்கு, கால் பிளாடர் ஸ்டோன் இருக்கு, பித்தப்பையில கல் இருக்கு போன்ற எல்லா கல் வேதனை கட்டி எல்லாம் சரியா போயிரு, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன், எல்லா பல சம்பந்தப்பட்ட எல்லா வியாதி குணமாயிருது, ஒத்த தலைவலி, ரெட்ட தலைவலி, நாலு தலைவலி, மூணு தலைவலி, மைக்ரைன் போன்ற எல்லா விதமான தலைவலிகளும் இந்த 5 சரி பண்ணுங்க சரியா போயிருது, மூட்டு வலி, முழக வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி போன்ற அனைத்து வலிகளும் கண்டிப்பாக இந்த 5 சரி பண்ணால் சரியா போயிருது, சரிய வெரிக்கோஸ்வைன், ரத்த நாளங்கள் சொல்றது, தைராய்டு, டான்சில், பைல்ஸு, மூலம், பிட்ஸு, வலிப்பு போன்ற அனைத்து வியாதிகளும் இந்த 5 சரி பண்ணால் சரியா போகுது. ஆரம்பத்திலேயே சொன்னேன், 5 சரி பண்ணால் எல்லா வியாதியும் சரியாக போகுதுன்னு, இருந்தாலும் முட்டி கொட்டுறதுல ஆரம்பித்து சர்வர் மாதிரி லைனில் லிஸ்ட்டு போட்டு சொன்னனா, ஏன் தெரியுமா லிஸ்ட்டு போட்டு சொன்னேன், உங்கள் திருப்திக்காக சொன்னேன், இந்த லிஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்களா, நம்ம நோய் வந்துலையா, நம்ம நோய் வரலையான்னு, உங்கள் நோய் பேர் சொல்லும்போது அப்பாடா அப்படி சந்தோஷமாக இருந்துச்சா, அதுக்காக சொன்னேன். சில பேர் உட்காந்துருக்காங்க, இந்த லிஸ்ட்டில் என்னோடய நோய் வரவே இல்லையே, உங்கள் வியாதி என்ன, ஸ்லீப் அப்னியா, ஸ்லீப் அப்னியாவுக்கு 5 காரணம் தான், ஸ்லீப் அம்னியாவுக்கு 5 காரணம் தான், சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாம் பேசியெல்லாம் முடிச்சோடனே கடைசியாக என்கிட்ட வந்து, எங்க என்னோடய வியாதியை பற்றி நீங்கள் பேசவே இல்லைன்னு கேட்குறீங்கன்னா, அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், அதுக்கு 2 காரணம், ஒன்று தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம், ரெண்டும் தூங்கிட்டீங்கன்னு அர்த்தம், அடுத்த மீட்டிங்கில் தூங்காமல் வந்து உட்காருங்கன்னு சொல்லுவேன். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் எங்கிட்ட தனித்தனி வியாதிகளுக்கு தனித்தனி சிகிச்சை எல்லாம் கிடையாதுங்க, உலகில் உள்ள 95% எல்லா உடம்பில் உள்ளிருந்து வரும் வியாதிகளுக்கும் இது 5 தான் காரணம், இதை சரி பண்ணால் சரியாக போயிடும். எல்லாம் பேசி முடித்தோடனே தனியாக மேடைக்கு வந்து என்னோடய நோயை பற்றி பேசலேன்னு யாராவது சொன்னீங்கன்னா, இங்கே பாருங்கள், மேடைக்கு வந்து கேட்டாலும் சரி, தனியாக என் வீட்டுக்கு வந்து கேட்டாலும் 5 காரணம் தான், எனக்கு இது தெரியாது, அவ்வளோதான், இது சரி பண்ணால் கண்டிப்பாக சரியாக போயிடும். இப்போது எல்லா வியாதிக்கும் 5 காரணம் தெரிஞ்சிருச்சா, ஒருபடி மேலே போகலாமா? எல்லா வியாதிக்கும் 5 காரணம் இல்லை, ஒரே காரணம் தான், உங்களுக்கெல்லாம் புரியணுங்கிறக்காக தான் 5 5 பேசினேன், அதை ஒன்றா மாற்றிட்டா. இங்கே பாருங்கள், ஒரு மனிதனுக்கு உலகத்தில் ஒரு வியாதி வந்தால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, ரத்தம் கெட்டு போச்சு, அவ்வளோதான். ஆமாங்க, உலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் ஒரே காரணம், நமது ரத்தம் கெட்டு போச்சு, அந்த ரத்தம் கெட்டு போகிறது தான் நான் 5 5 சொன்னேங்க, இந்த 5 சுருக்கி பாருங்கள்,
ரத்தம் கெட்டு போச்சுங்கிறது தானே காரணம், அவ்வளோதாங்க. சிம்பிளாக சொல்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் ஒரே காரணம் ரத்த கெட்டு போகிறது, உலகத்தில் உள்ள எல்லா வியாதிக்கும் ஒரே சிகிச்சை ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. அலோபதி, ஹோமியோபதி, சித்த, ஆயுர்வேத, யுனானி போன்ற உலகத்தில் எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணிட்டுருக்குன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கு. நோட் திஸ் லைன், யுவரானர், முயற்சி பண்ணிட்டுருக்கு. யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், மக்குப்பஞ்ச, நியூரோதெரபி, முத்ரா, ரேக்கி, பிராணி ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம் போன்ற மருந்தில்லாத வைத்தியங்கள்லாம் என்ன பண்ணிட்டுருக்குன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டுருக்கு. ரெண்டுக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? மருந்து கொடுக்கிற வைத்தியங்கள் சுத்தம் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுது, மருந்தில்லாத வைத்தியங்கள் சுத்தம் பண்ணுது. அதனால் மருந்தில்லாத வைத்தியத்தை யோசிக்காமல் போங்க, மருந்து கொடுக்குற வைத்தியத்துக்கு யோசிச்சுட்டு போகாதீங்க. ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் தப்பு தப்பாக படிச்சுட்டு வந்து தப்பு தப்பாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் ஒரு சைட் எஃபெக்ட் வராது. ஒரு மருந்து கொடுக்குற வைத்தியர் ஒழுங்காக படிச்சுட்டு வந்து சரியான மருந்து கொடுத்தாலும் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வரும். அதனால் மருந்து கொடுக்குற வைத்தியத்துக்கு எமர்ஜென்சிக்கு எப்போவாவது போங்க, மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு யோசிக்காமல் போங்க. 10 ரூபா செலவானாலும் தப்பு இல்லைங்க, அது அவரது எடுத்துகிட்டு போகிற பரவாயில்ல. இவர் மருந்து வாங்கி கொடுத்து அது சைட் எஃபெக்ட் வந்தால் அதுக்கான வைத்தியத்தை மறுபடியும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மருந்து இல்லாத வைத்தியத்துக்கு போங்க, மருந்து கொடுக்குற வைத்தியத்தை யோசிச்சுட்டு போங்க, அவ்வளோதாங்க. இது வரைக்கும் மருந்து கொடுத்து வைத்தியம் பார்த்தாங்களா? இப்போ கொஞ்ச நாளாக மருந்து இல்லாத வைத்தியம் பார்க்குறாங்களா? லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வைத்தியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மருந்தும் இல்லை, மாத்திரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, நமக்கு நாமே வைத்தியம். த ஆர்ட் ஆஃப் செல்ஃப் ட்ரீட்மெண்ட். பாருங்கள், நமது வியாதியை நாமளே எப்படி குணப்படுத்துறது? நான் கேட்குறேன், கெடுத்தது நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும் இன்னொரு ஆள் வேணுமா? பிறக்கும்போது ஆரோக்கியமாக இருந்தோமா, இப்போ கெட்டு போயிட்டோமா, அப்போ நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் நமக்கு வந்த வியாதியை நம்மளை விட யாருமே சீக்கிரமாக சரி பண்ண முடியாது, நமக்கு நாமே வைத்தியர். அப்போது கெட்டுப்போன ரத்தத்தை நாமளே எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு நாம் இன்றைக்கி கற்றுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், எல்லோரும் நல்லா கேவினிங்க. உலகத்தில் நோய் ஒன்று, அந்த நோய்க்கு பேர் ரத்தம் கெட்டு போகிறது. சிகிச்சை ஒன்று, அது என்ன தெரியுமா? ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. இன்றைக்கி நீங்கள்லாம் கற்றுக்க வந்த வைத்தியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இயற்கை வைத்தியம். ஆனால் ஏன் தெரியுமா இயற்கை வைத்தியம்னு பேர் வைக்காமல் அனாட்டமிக் செவி வழி துடு சிகிச்சைன்னு பேர் வச்சுருக்கேன்? அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னால் இதே கோயம்புத்தூரில், இதுக்கு என்ன தெரியுமா பேர்? ஆச்சாரம் அனுஷ்டானம்னு பேர் வச்சேன், யாருமே வரல. யமம் நியமம்னு பேர் வச்சேன், யாருமே வரல. இயற்கை வைத்தியம்னு பேர் வச்சேன், யாருமே வரல. பி பாசிட்டிவ் யோகான்னு பேர் வச்சேன், யாருமே வரல. தச மருந்துன்னு பேர் வச்சேன், யாருமே வரல. இப்படி ஏகப்பட்ட நோட்டீஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் ரோடு ரோடாக கொடுத்து யாரும் வராமல் நொந்து போய் கடைசியாக ஒரு நாள் அனாட்டமிக் தெரப்பின்னு எனக்கே புரியாத பாஷை நோட்டீஸ் சப்ளை பண்ணேன். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. அன்றைக்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு கேட்டேன், இன்றைக்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு. எல்லோரும் சொன்னாங்க, அனாட்டமிக் தெரப்பின்னா ஒன்றுமே புரியல, அதான் வந்தோன்னாங்க. அப்புறம் தான் புரிஞ்சுது, மக்களுக்கு புரியாத பாஷையில் பேர் வச்சு தான் வந்து உட்காருவாங்க. இதே இயற்கை வைத்தியம் சொல்லியிருப்பீங்க, எங்களுக்கு தெரியாதா, இனிமா கொடுக்க சொல்லுவீங்க, வாழையில் குழியில் மண் குழியில் எங்களுக்கெல்லாம் தெரியும் வராமட்டு இருப்பீங்க. சில பேர் அந்நாட்டையும் தெரிவி பார்த்தோன்னே ஒருவேளை கொரியன் டெக்னாலஜியாக இருக்குமோ அப்படின்னு வந்திருப்பீங்களா? அதுக்காக தான் நமக்கு ஒரு கெட்ட பழக்கம், நம்ம ஊரில் பேர் வச்சா வரதே இல்லை. புரியாத பாஷையில் சரி மக்களுக்கு பிடிச்சிருக்கு, நானும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாங்க, அவ்வளோதாங்க. அந்நாட்டாங்க தரப்பினா ஒன்றும் இல்லை, இயற்கை வைத்தியம் தான், பேரை மாற்றி வச்சுருக்குறோம் கூட்டம் சேர்த்தறக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டுப்போன நமது ரத்தத்தை நாமளே எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது, சுய சிகிச்சை கலை அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. பாருங்கள், நோய் என்பது உறுப்புகளில் கிடையாது, சரிங்களா? ரத்தத்தில் தான் நோய் இருக்குது. யாருக்காவது புரியலைன்னா கடைசி உதாரணம் சொல்கிறேன், இனிமேல் கேட்கக்கூடாது, சரிங்களா? மூட்டு வலிக்குது, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, டாக்டர் என்ன பண்ணுறாரு, கையில் ஊசி குத்துறாரா? என்னைக்காவது யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? மூட்டு வலி அங்கே இருக்குது, அவரே எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு? யோசிச்சு பாருங்கள். அப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? மூட்டில் இல்லை, கையில் இல்லை, கையில் இருக்கும் ரத்தத்தில். அப்போது ஊசி போடுறாங்களா, ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு லிக்விடு, அதை எடுத்து கையில் குத்துறாங்களா? அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்த இடம் எது? ரத்தம். அப்போது ஒரு சின்ன தண்ணியை இந்த இடத்துல சொருகணும்னு அது ரத்தத்தில் கலந்து அது சுற்றிக்கிட்டு போகுது இல்லையா பிளட்டு? அப்போ மூட்டில் இருக்கிற செல்களுக்கு சாப்பிடக்கூடிய சில பொருள் கெட்டு போச்சு, இல்லாமல் போச்சுன்னு அர்த்தமா? அதை ஊசி வழியாக இங்கே சொருகினோடனே அதை சுற்றிக்கிட்டு மூட்டுக்கிட்ட போகும்போது மூட்டு செல்கள் எடுத்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிச்சா?
இப்போ சொல்லுங்க, கெட்டு போனது மூட்டா கையா ரத்தமா? ரத்தம். அதை விடுங்க, சின்ன வயசில் எனக்கு கண்ணு வலிங்க, எங்கள் அப்பாட்ட அழுத, சின்ன வயசில் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார், அங்கே டாக்டர் என்ன பண்ணார், என்னை குப்புற படுக்க வச்சு இங்கே ஊசி குத்திட்டார். அப்போ தான் யோசித்தேன், இதானே வலிக்குதுன்னு போனோம், அதுவாக வலிக்குதுன்னு போனோம், அங்கே இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாருன்னு. அப்போது கெட்டு போனது கண்ணு இல்லை, அது இல்லை ரத்தம். அப்போ இங்கே சொருவனை ஊசி சுற்றிக்கிட்டு உள்ளே போய் கண்ணுக்குள்ளே போய் குணப்படுத்தா இல்லையா? கெட்டு போனது என்ன? ரத்தம். ஏங்க காது வலிக்குதுங்க, வாயில் தானே மாத்திரை சாப்பிட்றீங்க, வாயில் மாத்திரை சாப்பிட்டா காது வலி எப்படி குணமாகுது யோசிங்க. இங்கே சாப்பிட்டு வாயில் ஜீரணமாகி வயிற்றில் ஜீரணமாகி குடலில் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து அது சுற்றிக்கிட்டு காது கிட்ட போகும்போது காது குணமாகுதா? வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பாருங்க, மருந்து மாத்திரை ஊசி வழியாக குணப்படுத்துன்னு நினைக்கிற எல்லா வியாதிகளும் உறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதி இல்லை, நமது ரத்தம் கெட்டு போச்சு, அவ்வளோதாங்க. ஏங்க இந்த ஒரு வார்த்தை புரியிருக்கு பாருங்க, 4-5 மணி நேரம் ஆகிப்போச்சு. இது புரிஞ்சா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபங்க. இங்க பாருங்க, நம்ம சிகிச்சையில புரியறதா லேட்டு, ஒன்ஸ் புரிஞ்சிருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபம். அப்போ கெட்டு போன நமது ரத்தத்தை எப்படி சுத்தம் பண்றதுன்னு இப்ப நாம கத்துக்க போறோம். ஒன்னும் இல்லைங்க, எப்படி தெரியுமா கத்துக்கணும்? இங்க பாருங்க, இந்த 5 நாம சரி பண்ணா நமது உடம்பில் ரத்தம் தன்னத்தானே சுத்தமாயிரும். எந்த 5? இது சொல்லணே, இந்த 5. அதுல இங்க பாருங்க, இந்த 5 நாம சரி பண்ண வேண்டாம், இதில் 3 மட்டும் சரி பண்ணால் போதும், 2 உடம்பே பார்த்துக்கும். அப்பாடா 2 மிச்சம். என்ன 3, என்ன 2? இங்கே பாருங்கள், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கிறது நமது வேலை. ஆனால் ரத்தம் ஊறுறது இருக்கு இல்லையா, அது உடம்போட வேலை, அது நம்ம பண்ண முடியாது. மனதை ஒழுங்காக வச்சுக்கிறது நம்ம வேலை, ஆனால் செல்களை புதுப்பிக்கிறது உடம்போட வேலையா? எல்லோரும் நல்லா கேவனிங்க, ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சு மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டா ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும், செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சிடும். அப்போது செல்களை புதுப்பிக்கிறதும் ரத்தத்தை ஊற வைக்கிறது உடம்போட வேலை. இதை 3 நாம் சரி பண்ணால் இதை 2 உடம்பு தானே சரியாயிரும். மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு கடைசியாக பார்க்கலாம். இப்போது ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சிம்பிளாக சொல்கிறேன், ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சுக்கிட்டு மனதை ஒழுங்காக வச்சுக்கிட்டா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திடும். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வைக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ரத்தத்தில் எத்தனை பொருள் இருக்குது? நிறைய பொருள் இருக்கா? அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஞாபகம்லாம் வச்சுக்க வேண்டாங்க. ரத்தத்தில் உள்ள எல்லா பொருளையும் 5 குரூப்பாக பிரிக்கலாம். பிரிக்கலாங்களா? 1, சாப்பிட்றோமா? உணவு. இங்கே பாருங்கள், உணவின் மூலம் ரத்தத்தில் கலக்கும் பொருளுக்கு மண்ணுன்னு பேருங்க, எர்த். ஒன்றாச்சா? தண்ணி குடிக்கிறோமா? தண்ணியின் மூலம் சில பொருள் ரத்தத்தில் கலக்குதா? இது நீர் சம்மந்தப்பட்ட குரூப்பு. இங்கே பாருங்கள், ரத்தங்கிறது சாப்பாடு மட்டும் கிடையாது, ரத்தம் என்பது பஞ்சபூதம். சாப்பாட்டு மூலியம் மண், 20 மார்க். குடிக்கிற தண்ணி மூலமாக நீர், 20 மார்க். மூச்சு காற்று இழுக்கிறோமா? காற்றுல ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கா? இது ரத்தத்தில் போய் கலக்குதா? காற்று சம்பந்தப்பட்ட குரூப்பு, காற்று, 20 மார்க். தூங்குறோமா? தூங்கும் பொழுது ரத்தத்துக்கு ஆகாய சக்தி கிடைக்குதுங்க. இங்கே பாருங்க, சாப்பாடு மட்டும் மருந்து இல்லை, சாப்பாடும் மருந்து, குடிக்கிற தண்ணியும் மருந்து, இழுக்கிற மூச்சுக்காத்தும் மருந்து, தூக்கமும் மருந்து. 4 தூங்காமல் இருந்து பாருங்க, உடம்பு ஒத்துழைக்கலையா? அப்போ அது மூலியமாக என்னமோ கிடைக்குதா? அடுத்தது கையை கால் ஆட்டி உழைக்கிறோம் இல்லையா, உடம்புக்கு சூடு கிடைக்குது இல்லையா? ரத்தம்னா சூடாக இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. ரத்தம் சூடாக இருந்தால் ஆரோக்கியம், சூடு கம்மியாக இருந்தால் வியாதி. அப்போ சூடுங்கிறது என்ன? நெருப்பு. இங்கே பாருங்க, ரத்தம் என்பது பஞ்சபூதத்தின் கலவை. சாப்பாட்டு மூலம் மண், குடிக்கிற தண்ணி மூலம் நீர், இழுக்கிற மூச்சுக்காத்து மூலம் காற்று, தூக்கத்தின் மூலம் ஆகாயம், உழைப்பின் மூலம் நெருப்பு. அப்போது ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வச்சுக்கணும்னா சாப்பாடு மட்டும் ஒழுங்காக சாப்பிட்டா பத்தாது. ஒழுங்காக எப்படி சாப்பிட்றதுன்னு கற்றுக்கணும், தண்ணி எப்படி ஒழுங்காக குடிக்கிறதுன்னு கற்றுக்கணும், மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீர்ணம் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும், இப்போ தூங்குற மாதிரி எப்படி ஒழுங்காக தூங்குறதுன்னு கற்றுக்கணும், எப்படி உடம்பை உழைக்கிறதுன்னு கற்றுக்கணும். இந்த 5 நாம் ஒழுங்கு பண்ணால் ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாயிரும். அப்போது ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக ஊறிடும். மனதை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா இதை 4 நாம் ஒழுங்காக வச்சா 1 நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் புதுசாக மாறி, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பும் புதுசாக மாறி 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். எமர்ஜென்சிக்கு மட்டும் டாக்டரை போய் பார்த்தா போதும், மருந்து மாத்திரையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் நிறுத்திடலாம்.
அவ்வளோதாங்க. இப்போது அந்த அஞ்சு விஷயத்தில் ஒரு விஷயம் பார்த்தாச்சா, எப்படி சாப்பிட்டா ஒழுங்காக ஜீர்ணமாகும்னு பார்த்தோமா, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு போச்சு சரிங்களா. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம், தண்ணியை எப்படி குடித்தா அதை நல்லபடியாக ஜீர்ணம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க குடிங்க குடிங்கன்னு டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் கற்று கற்றுன்னு கத்துறாங்கல்ல, இந்த கூட்டத்தில் எத்தனை பேருக்கு அதை ஃபாலோ பண்ணுவீங்க, யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்கிறீங்களோ நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க. தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது உடம்புக்கு கெடுதல். சரி, தண்ணியை ஏன் கொதிக்க வைக்கிறோம், அதில் நோய் கிருமி இருக்கும், பாக்டீரியா வைரஸ் இருக்கும் அதானே. எங்கள் ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம், ஒரு 4 லிட்டர் குடிக்கிறோம். மூச்சு காற்று எவ்வளோ இழுக்கிறீங்க, எவ்வளோ இழுக்கிறோம் யோசிச்சு பாருங்கள், 1 நிமிஷத்தில் 8 லிட்ரு. ஆ, தண்ணியில் நோய் கிருமி இருக்குன்னு பயந்து கொதிக்க வச்சு குடிக்கிறீங்களே. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், மூக்கு வழியாக காற்று உள்ளே போகுதா, இப்போது இந்த ரூமில் காற்று இருக்கு இல்லையா, இதில் பாக்டீரியா வைரஸ் குப்பை கூட இருக்குமா, இருக்காதான் இருக்கும். அப்போது ஒரு 4 லிட்ரு தண்ணியில் நோய் கிருமி இருக்குன்னு பயந்து கொதிக்க வச்சு என்னமோ ஃபார்மாலிட்டி பண்ணி குடிக்கிறீங்களே, மூக்கு வழியாக 1 நிமிஷத்துக்கு 8 லிட்ரு காற்று உள்ளே போகுது. ஒரு நாளைக்கு 12,500 லிட்ரு காற்றை ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோமே, இது நேரடியாக போய் பிளட்டில் கலக்குதே, இதில் பாக்டீரியா வைரஸ் இருக்குதே, அப்போ அதை உடம்பு என்ன செய்யுது, இதான் கேள்வி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, காற்றில் நோய் கிருமி இருக்கும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, தண்ணியில் நோய் கிருமி இருக்கும் நான் ஒத்துக்கிறேன், தண்ணியை கொதிக்க வச்சால் நோய் கிருமி செத்து போயிடும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, அப்போ ஒன்று பண்ணுங்கள், இனிமேல் யாருக்காவது உடம்புக்குள்ளே நோய் கிருமியே போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி குடிங்க. ஆனால் காற்றையும் கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டித்தான் குடிக்கணும். சொன்னால் சிரிப்பு வருதா, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க, நோய் கிருமினா என்னன்னு தெரியாதவங்கள்லாம் நோய் கிருமி பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அதிகமான வியாபாரத்துக்கு பயன்படுற ஒரே தவறான சயின்ஸ் நோய் கிருமி. என்னை பொறுத்த வரைக்கும் நோய் கிருமிலாம் உலகத்தில் கிடையவே கிடையாது, யாரோ ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, அதை சொல்லி சொல்லி எல்லாத்தையும் விற்றுட்டுருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான கிருமிகள் உடம்புக்குள்ளே போகுது வருது, எல்லாம் ஆரோக்கியமாக தான் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஒரு மனித உடம்பில் பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் இல்லாமல் ஒரு மனிதன் உயிரோடு வாழவே முடியாது. நமது உடம்பில் கோடிக்கணக்கான பாக்டீரியா வைரஸ் கிருமிகள் இருக்குது, அதாங்க சாப்பாட்டை ஜீர்ணம் பண்ணுறது அதாங்க. ஏங்க நான் கேட்குறேன், பால் இருக்குது என்னமோ பண்ணுறீங்க, புளிச்சு தயிராக மாறிடுச்சு, இப்போ என்னாச்சு, அதில் கிருமி பாக்டீரியா வந்துருச்சு, வைரஸ் வந்துருச்சு, பாக்டீரியா வந்துருச்சு, அதான் எடுத்து குடிச்சிட்ருக்கோம் தயிருன்னு. அதை விடுங்க, மாவு ஆட்டி வைக்கிறீங்க, உடனே தோசை ஊற்ற முடியல, அதில் பாக்டீரியா வைரஸ் வந்தால் தான் அது புளிச்சு போகும், அப்போ தான் தோசையாக ஊற்ற முடியும். புரிஞ்சுக்குங்க, நோய் கிருமியை பற்றி தெரியாதவங்க யாரும் தயவுசெய்துங்கிட்ட பேசாதீங்க, நோய் கிருமி அதாவது நோய் கிருமியெல்லாம் கிடையாதுங்க, எல்லாமே கிருமி. அது உடம்புக்குள்ளே யார் உடம்புல நிறையா குப்பை இருக்கோ அது குப்பையை போய் சாப்பிட்டா நோய் கிருமி. உடம்பை சுத்தமாக வச்சுருந்தா எல்லா கிருமியும் ஒரு நல்ல கிருமி தான். ஒரு கிருமி தான் செல்களை உருவாக்கு, தெரியுங்களா, பல கிருமிகள் உள்ள போது இல்லையா, நமது உடம்பில் புது புது செல்களை உருவாக்குறதே கிருமிகள் தான். கிருமி அப்படின்னா பயப்படாதீங்க, நுண் கிருமிகள் அது ஒரு உயிருக்கு பேர் தான். இது ஒரு தப்பான சயின்ஸில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. ஏங்க ஃப்ளாட் வாரத்தில் டிச்சு சாக்கடை பக்கத்தில் நிறைய பேர் படுத்திருக்காங்களா இல்லையா, நல்லா தான் இருக்கிறாங்க, ஏன் கிருமி அட்டாக் பண்ணல. உண்மையிலேயே நோய் கிருமியானதான் ஒரு மனிதனுக்கு நோய் வரதாக இருந்தால் எல்லா டாக்டருக்கும் நோய் வந்திருக்கணும், எல்லா நோய் கிருமிக்காரங்க அவங்க பார்க்குறாங்க இல்லையா. இது ஒரு பெரிய சயின்ஸ், இது இன்றைக்கி பேசுகிறக்கு டைம் இல்லை. இப்படி சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியான்னு ஊரை ஏமாற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருமியில் கிடையாது. இதை பற்றி 5 நாள் கிளாஸில் விளக்கமாக பேசியிருப்பேன், அதை பார்த்துக்குங்க, டைம் இல்லை, நான் பெரிய சப்ஜெக்ட் அது. புரிஞ்சுக்குங்க, சிம்பிளாக சொல்கிறேன், தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது. ஏங்க சாதாரண தண்ணி என்ன தெரியுமா இருக்குது, பிராணன் இருக்குங்க, உயிர் இருக்குங்க. கொதிக்க வைக்காத தண்ணியில் உயிர் இருக்குது, பிராணன் இருக்குது. தண்ணியை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் ஆவியாயிரும், உயிர் போயிடும். இதில் ஈத்தேன் மீத்தேன் போன்ற ஆர்கானிக் மேட்ரஸ் இருக்குது. ஏங்க பழங்கள் காய்கறி சாப்பிடும் பொழுது மட்டும் ஆர்கானிக் சாப்பிடுங்க ஆர்கானிக் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, சாதாரண தண்ணி ஆர்கானிக், கொதிக்க வச்சா நான் ஆர்கானிக். அது எப்படி ஆர்கானிக் இருக்கும், அதில் நல்லா கொதிக்க வச்சா ஆர்கானிக் கிடையாது இல்லையா, உயிருள்ள எல்லா பொருளும் ஆவியாயிரும் இல்லையா. ஏங்க நம்ம உடம்புக்கு தேவையான அத்தியாவசிய லட்சக்கணக்கான உயிர்கள் அந்த சாதாரண தண்ணியில் இருக்குது, அதை எப்போ கொதிக்க வச்சு அதை அழிச்சிடுறீங்களோ அதுக்கப்புறம் நாம் நல்லா வாழ முடியவே முடியாது. ஒருவேளை நம்பிக்கை இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, தண்ணியை கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டி உங்கள் வீட்டில் மீன் தொட்டியிருக்கு இல்லையா, அதில் ஊற்றி மீனை போடுங்க, ஒரே நாளில் எல்லா மீனும் செத்து போயிடும். ஏன், ஒரு மீன் கூட உயிரோடு வாழ்றதுக்கு அதில் ஆக்சிஜனோ பிராணனோ ஒன்றுமே இல்லைங்க.
ஆனால் ஏன் தெரியுமா, இன்டர்நேஷ்னல் லெவலில் டிவி பேப்பர் இன்டர்நெட்டில் ஸ்கூல் குழந்தையில் புக்கில் கூட தண்ணியை காய்ச்சி கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டிக்கு குடிங்கிறத ஏன் தெரியுமா பிரச்சாரம் பண்ணுறாங்க? யாருக்கா தெரியுமா? மருந்து மாத்திரை கம்பெனிகள் காசு கொடுத்து, சுகாதாரத்துறைகிட்ட காசு கொடுத்து, லஞ்சம் கொடுத்து இதை பிரச்சாரம் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கடந்த 8 வருஷமாக சின்ன பையன் நான் இந்தியா இலங்கை வருமா எல்லா நாட்டுக்கும் சிங்கப்பூர் மலேசியா துபாய்னு எல்லா நாட்டுக்கும் போய் பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னும் இந்த 100 இருக்கிற சுகாதாரத்துறைக்கு இன்னும் மெசேஜ் போய் சேரலையா? சன் டிவிக்கு இன்னும் போய் சேரலையா? ஒரு சாமியார் பொம்பளையோட படுத்ததை மட்டும் போட்டு காமிக்கிறாங்க இல்லையா, ஏன் இது போய் சேரலையா? இன்னும் புரியல? நல்லா கேட்டுக்குங்க, எல்லாருமே பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறதே கிடையாது. விஐபி விபின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, யாருமே பொதுமக்களுக்கு நல்லது பண்ணுறா யாருமே கிடையாது. எல்லாம் அவங்க வேறு வேலையை பார்த்துட்டு, சம்பாதிக்கிற வேலையை பார்த்துட்டுருக்குறாங்க. உண்மையிலேயே 8 வருஷமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒரு டிவியில் பேப்பரில் இன்டர்நெட்டில் இன்னும் ஏதோ ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர் யாராவது ஒருத்தர் எடுத்து சொல்லியிருந்தா இன்னும் மக்களுக்கு சேர்ந்துருக்குமா இல்லையா? எதுக்கு இவ்வளோ கஷ்டம் உட்கார வச்சு 300 பேர் உட்காந்து பேச வைக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம்? புரியல? தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, டிவியில் பேப்பரில் வர எல்லாமே உண்மை கிடையாது. கவர்மெண்ட் ஆத்தரைஸ் எதுவுமே உண்மை கிடையாது. டாஸ்மார்க் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, சரக்கு அடிப்பீங்களா? அவர் கவர்மெண்ட் அப்ரூவல் நடத்திட்டு இருக்குது. காசியில் கஞ்சா விற்கலாம் கவர்மெண்ட் பர்மிஷனோட, யாரும் கேட்க மாட்டாங்க. பாம்பேயில் எதையோ விற்கிறாங்க கவர்மெண்ட் பர்மிஷனோட. புரிஞ்சுக்குங்க, கவர்மெண்ட் பர்மிஷன் சொல்கிறது எதுவும் நம்பாதீங்க. நாம தான் சொந்தமாக யோசிக்கணும். தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கிறது உடம்புக்கு கெடுதலுங்க, அவ்வளோதாங்க ஒரே வார்த்தைங்க. தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கூடாது, ஆனால் சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, தண்ணியை உங்களுக்கு என்ன சூடு வேணும், அவ்வளோதானே? தண்ணி அடுப்பில் வைங்க, லேசாக சூடாகும் இல்லையா? எடுத்து குடிச்சிருங்க, லுக் வார்ம் வாட்டர், லேசாக சூடு பண்ணுங்க. எவ்வளவு கொதிக்க வைக்கிறோமோ அவ்வளவு கெடுதல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், தண்ணியை வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது. கடையில் வைக்கிற எல்லா ஃபில்டரும் கண்டிப்பாக அந்த வாட்டர் ஃபில்டர் என்ன தெரியுமா பண்ணுது, தண்ணியில் உள்ள எங்க ஒரு தண்ணியில் ஒரு 4 கெட்ட பொருள் இருக்கும், 400,000 நல்ல பொருள் இருக்கு. வாட்டர் ஃபில்டர் என்ன பண்ணுதுன்னா 400,000 நல்லதையும் உறிஞ்சிருது, 4 கெட்டதையும் உறுதுங்க. இது எப்படி தெரியுமா இருக்குது, எலிக்கு பயந்து வீட்டை கொளுத்துற கதைங்க. வாட்டர் ஃபில்டருடைய வேலை என்ன, அதில் இருக்கிற எல்லாத்தையும் உரியும், அப்போ நல்ல விஷயம் போயிருமா இல்லையா? ஸோ வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது. சரி, பாட்டில் விற்கிது இல்லையா மினரல் வாட்டர் கடையில், அது வாங்கி பயன்படுத்தலாமா? அதுவும் பயன்படுத்தக்கூடாது. இது வீட்டில் பண்ணுறீங்க, அது கம்பெனியில் பண்ணுறாங்க. மினரல் வாட்டர் கம்பெனியில் ஒரு மிஷின் இருக்குது, அந்த மிஷினுக்கு பேர் என்ன தெரியுமா, ஆன்டி ஸ்கேல் டோசிங் மிஷின் பேர். அந்த மிஷினோட வேலை என்ன தெரியுமா, தண்ணியில் இருக்கிற எல்லா நல்ல பொருளும் எடுத்துகிட்டு ஒன்றுமே இல்லாத தண்ணியாக மாற்றி கொடுக்கறதுக்கு பேர் மினரல் வாட்டராமா? அதை வேணால் மினரல் லெஸ் வாட்டர்னு பேர் வச்சுக்கலாம். கடையில் வைக்கிற பாட்டில் வைக்கிற எந்த ஒரு தண்ணிகளையும் எந்த ஒரு மினரலும் விட்டமினும் கிடையாது. எல்லாம் கணக்காட்டுறக்காக ஒரு கெமிக்கல் ஊற்றிட்டுருக்காங்க. 100 லிட்டர் தண்ணிக்கு ஒரு சொட்டு ஒரு இருக்குது, அதை ஊற்றினா போதும், கணக்கு பிரகாரம் என்ன முறை காட்டும், அது உடம்பு கெடுதலுங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன், தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, வாட்டர் ஃபில்டர் பயன்படுத்தக்கூடாது, கடையில் வைக்கிற பாட்டில் வாட்டர் பயன்படுத்தக்கூடாது. உடனே எல்லோரும் கேட்பீங்க, தம்பி அப்புறம் என்ன தான் பண்ணுறது, கொழா தண்ணி அப்படியே குடிங்க, அவ்வளோதான். என்னது கொழா தண்ணி குடிக்கிறதா, அதில் சாக்கடை தண்ணியெல்லாம் கலந்து வருது, டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? இதை மட்டும் யார் பிரச்சாரம் பண்ணுறா? நான் கேட்குறேன், உதட்டம் மூடி சாப்பிடுங்கன்னு 8 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறத இது வரைக்கும் எந்த பேப்பர்லையாவது கொட்டை இடத்துல போட்டு காமிச்சாங்களா? ஆனால் தண்ணி கெட்டு போயிருக்குங்கிறத மட்டும் பேப்பரில் வருதா இல்லையா டெய்லி? அப்போ யாரோ காசு கொடுக்குறாங்கன்னு அர்த்தமா இல்லையா? மினரல் வாட்டர் கம்பெனி அசோசியேஷன் மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தண்ணி கெட்டு போயிருக்குன்னு பிரச்சாரத்தை பண்ணுறக்காக தனியாக ஒரு பணம் ஒதுக்குறாங்க. அப்போ தான் நீங்கள் பாட்டில் வாங்கி சாப்பிடுவீங்க. அப்படி புரிஞ்சுக்குங்க, எந்த நாட்டில் தண்ணியை விற்கிறாங்களோ அதுக்கப்புறம் வேறு என்னங்க சொல்ல முடியும். எங்கள் நம்ம நாட்டில் அது துபாய் அபுதாபி சார்ஜாலேயே தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கும் பொழுது நம்ம நாட்டில் தண்ணியை காசு கொடுத்தா வாங்குறது, இது கூட ஒரு சப்ளை பண்ண முடியாது. புரியல? அப்போது அது ஒரு வியாபாரமாக நடந்துட்டுருக்கு. இங்கே 1 லிட்டர் தண்ணியும் 30 ரூபா, பெட்ரோல் 70 ரூபா. ஆச்சரியமாக இருக்குது, தண்ணியும் பெட்ரோல் ஒரே ரேட்டில் எடுத்துகிட்ருக்கு. புரிஞ்சுக்குங்க, இங்கே பாருங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க, தண்ணியை கொதிக்க வைக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, வாட்டர் பாட்டில் சாப்பிடக்கூடாது, டேப் வாட்டர் அப்படியே குடிங்க. கண்டிப்பாக டேப் வாட்டர் குடிச்சிங்கன்னா உங்கள் ரத்தத்தில் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா பொருளும் இருக்கிற உலகத்தில் ஒரே ஒரு மருந்து டேப் வாட்டர். ஏங்க நாங்கள் தான் குடிச்சிட்டு இருக்கிறேன், சும்மாலாம் இல்லை. கடந்த ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக 92லிருந்து நான் டேப் வாட்டர் குடிச்சிட்ருக்கிறேன். எனக்கு எவ்வளோ இம்யூன் பவர் இருக்கா? யாராவது மெட்ராஸ் ஆகிருக்கா? வாங்க என் கண்ணை பாருங்கள், உங்கள் கண்ணை பார்க்குறேன். எனக்கு ஒட்ட வைக்க முடியாதே. ஏன் மெட்ராஸ் ஆகி வர வர என் உடம்பு கொலை பண்ணிகிட்டே இருக்கும். சிக்கன் குனியா, மட்டன் குனியா, சில்லி சிக்கன் குனியா, அதெல்லாம் இருந்தால் வாங்க, என் மூஞ்சில் காரி தும்புங்க, காரி துப்புங்க, வராதே. டேப் வாட்டர், டேப் வாட்டர் தாங்க எல்லா சத்து பொருளுக்கிற ஒரே தண்ணி டேப் வாட்டருங்க. சும்மா இல்லைங்க, 92 ரிசர்ச் முடித்தேன், அன்னிலேருந்து சாப்பிட்ருக்குறேன், நல்லா தான் இருக்கிறேன்.
புரிஞ்சுக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு டேப் வாட்டர் குடிக்கிறது பயமாக இருந்தால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேங்க, சரிங்களா? உங்களுக்கு உங்களுக்காக என்ன பொறுத்து டேப் வாட்டர் குடித்தா போதும், உங்களுக்கு பயமாக இருக்குது குடிக்க மாட்டேன், ஓகே ஓகே ஐடியா கொடுக்குறேன். தண்ணியை டேப் வாட்டரை எப்படி இயற்கையாக சுத்தம் பண்ணுறது, சரிங்களா? சிம்பிளாக சொல்கிறேன், மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சு நாட்டு மருந்து கடையில் போய் தேத்தான் கொட்டைன்னு கொட்டை இருக்குது, தேத்தான் கொட்டை, எவ்வளோ மோசமான தண்ணியாக இருந்தாலும் நைட்டு மண்பானையில் ஊற்றி வச்சு ஒரே ஒரு தேத்தான் கொட்டை வாங்கிட்டு வந்து, தேத்தான் கொட்டை வாங்கிட்டு வந்து மண்பானைக்குள்ளே கை விட்டு அந்த ஓடு இருக்கு இல்லையா, ஓட்டில் ஒரு 30 முறை சுற்றணுங்க, அந்த அந்த கொட்டையை வச்சு சுற்றணும், ஓடு கொட்டையும் சேர்ந்து உராயுது இல்லையா, அப்போ ஒரு சின்னதாக ஒரு தூசு மாதிரி வரும், சுற்றி விட்டுட்டு நைட்டு மூடி வச்சுருங்க. காலையில் நீங்கள் ஊற்றின தண்ணி இருக்கு இல்லையா, அதை பார்த்து மிரண்டு போயிடுவீங்க, அந்த தண்ணியில் இருக்கிற எல்லா கெட்ட பொருளும் கீழே இறங்கிடும், நல்ல தண்ணி மேலே வந்துடும். பாதி தண்ணி மேலே இருக்க தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டு குடிச்சு பாருங்க. இது உலக மகா மருந்து. ஒரு தண்ணியை நைட்டு ஒரு தண்ணியை சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் பானையில் ஊற்றி வச்சு தேத்தான் கொட்டையை உள்ளே விட்டு ஒரு 30 முறை சுற்றிட்டு காலையில் மேல் தண்ணி எடுத்து குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி உலகத்தில் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்துகிற அற்புதமான தண்ணி. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னால் ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க. வெள்ளை கலர் பருத்தி துணி, இங்கே பாருங்க, வெள்ளை கலர் பருத்தி துணியில் ஒரு தண்ணியை இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் எடுத்துட்டா இதில் இருக்கிற பாக்டீரியா வைரஸ் எல்லாம், அதாவது உடம்புக்கு துரோகம் பண்ணுற பாக்டீரியா வைரஸ் எல்லாம் அந்த வெள்ளை கலர் பருத்தி துணியில் ஒட்டிக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஒரு தண்ணியில் பாக்டீரியா வைரஸ் இருக்குது, லேபில் கூட டெஸ்ட் பண்ணியாச்சு. வெள்ளை கலர் பருத்தி துணி இந்த பக்கம் ஊற்றுங்க, அந்த பக்கம் எடுங்க, பாருங்கள், அதில் ஒன்றுமே இருக்காது. இதை நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்க, கோயிலில் சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்பொழுது வெள்ளை துணி வச்சு ஊற்றுறாங்களா, பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது வெள்ளை துணி வச்சு ஊற்றுறாங்களா, சாஸ்திர சம்பிரதாயத்தில் அம்மை வரும்பொழுது, ஏங்க அதனுங்க வெள்ளை துணி வச்சு ஊற்றணும், புரியல? வெள்ளை துணி, வெள்ளை கலர் பருத்தி துணியில் தண்ணி இந்த கூட்டு அந்த எடுத்துட்டா தண்ணி சுத்தமாயிரும். சிம்பிள் டெக்னிக். அப்போது மண்பானையில் ஊற்றும் பொழுதே வெள்ளை துணி வச்சு ஊற்றிட்டா வேலை முடிஞ்சுதா இல்லையா, ஏங்க புரியலையா? வெள்ளை கலர் பருத்தி துணி பல பேர்த்துக்கு புரியல போல் இருக்கு, தமிழில் சொல்லட்டுங்களா? பியூர் ஒயிட்டு காட்டன் கிளாத். தம்பி இப்போ தான் புரிஞ்சுது, சில பேர்த்துக்கு புரியுறது இல்லை, தமிழில் சொன்னால் இங்கிலீஷ் சொன்னால் தான் புரியுது, புரிஞ்சுக்குங்க. இப்படி இனிமேல் தண்ணியை வெள்ளை கலர் பருத்தி துணி, மண்பானை, தேத்தான் கொட்டை இல்லையா, குளிர் பிரதேசமாக இருந்தால் காப்பர் செப்பு குடத்தில் தண்ணி ஊற்றி வச்சு 4 மணி நேரம் கழித்து குடிச்சிங்கன்னா அதில் ஒரு பாக்டீரியா வைரஸும் இருக்கவே இருக்காது. நீங்கள் லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், 4 hours தான் டைம். இப்படி குளிர் பிரதேசங்களில் செம்பு, வெயில் பிரதேசங்களுக்கு மண்பானை, இப்படி மாற்றி மாற்றி வச்சு குடித்தோம்னா தண்ணி மருந்தாக மாறுது. அதனால் தயவுசெய்து பெரிய பெரிய வாட்டர் ஃபில்டர்லாம் வாங்காதீங்க, ஒரு சில வீட்டில் மினரல் வாட்டர் வாங்கிட்டு வந்து அதை கொதிக்க வச்சு அதை வாட்டர் ஃபில்டரில் ஊற்றி அப்புறம் குடிப்பீங்க, நல்லா இருப்பீங்க நீங்கள்ல, அவ்வளவு வேக்கான தண்ணியில். ஏங்க தாயை பழிச்சாலும், ஒரு பழமொழி பாருங்கள், தாயை பழிச்சாலும், எப்பேற்பட்ட வார்த்தை, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்காதேன்னு சொன்ன இந்த காலத்தில் தண்ணி மேலே எப்படிங்க குறை சொல்லுவீங்க? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த பியூரிட் விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா, பியூரிட், அதை மட்டும் வாங்கி வச்சிடாதீங்க, எல்லா வியாதியும் வரும். ஏன் தெரியுமா, பியூரிட் கம்பெனி முதலாளியும் உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனி முதலாளியும் ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தன் தான். அவன் என்ன பண்ணுறான், பியூரிட் அப்படிங்கிற ஒரு மிஷினை கொடுத்து தண்ணியை கெடுத்து நமக்கு நோய் வர்றதுக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறான். அடுத்தது தண்ணியை குடிக்கும் பொழுது, இங்கே பாருங்கள், தண்ணியை ஊற்றும் பொழுது அப்படியே ஊற்ற ஊற்ற லொடக் 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 லொடக்னு இறக்குனா டான்சில் தைராய்டு கெட்டே போயிடும். தண்ணியை மெதுவாக தான் குடிக்கணும், வாய் வச்சு தான் குடிக்கணும். இங்கே பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் வாய் வச்சு பாருங்கள், வாய் வச்சு எவ்வளவு மெதுவாக தண்ணி குடிக்கிறோமோ தண்ணி மருந்தாக மாறுது. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு பல ஒரு சூத்திரம் இருக்குங்க, 1 குடி 4 முழுங்கு, இதான் டெக்னிக். ஒரு முறை குடித்தா 4 முறை முழுங்கணும். பாருங்கள், ஒரு முறை வாயில் ஊற்றணும்னா ஒரு முறை வாயில் ஊற்றினா 4 பார்ட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கினா அந்த தண்ணி அன்னைக்கு மருந்தாக மாறிச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை அண்ணாந்து குடிக்காதீங்க. மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, சரி அண்ணாந்து குடிக்கல பாருங்கள், குடிக்கும்போது ஊற்றிக்குங்க, உள்ளே முழுங்கும் பொழுது 4 பார்ட்டாக பிரிங்க பாருங்கள், அண்ணாந்து ஊற்றலாம்.
அந்த அண்ணாந்து ஊத்த ஊத்த முழுங்கிட வேண்டாங்க. அவ்வளோதான். தண்ணியை எவ்வளவு மெதுவாக ரசித்து ருசித்து குடிக்கிறோமோ தண்ணி கொஞ்சமாக சாப்பிட்டாலும் மருந்தாக மாறும். அடுத்தது தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 லிட்டர் 6 லிட்டர் குடிக்கணும்னு சொல்கிறாங்களா? அப்படி ஒரு கணக்கே கிடையாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சுவிட்சர்லாந்தில் போய் டெய்லி 6 லிட்டர் தண்ணி கரெக்டாக கணக்கு போட்டு குடிங்க. 6 மாதம் கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும். ஏன், அங்கெல்லாம் யாரும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க. -10 டிகிரி -20 டிகிரி எப்படி தெரியுமா குளிர்ச்சி? தண்ணி குடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, என்ன அவ்வளோ கூலிங்காக இருக்கும். புரிஞ்சுக்குங்க, இப்படி ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் எவ்வளோ தண்ணி குடிக்கணுங்கிறது கிளைமேட்டு, ஹைட்டு, வெயிட்டு, ஏசி, நான் ஏசி, லைட்டு, வீடு, ஏசி, காங்கிரீட்டு வீடு, ஓட்டு வீடுன்னு மாறுமா இல்லையா? யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் புரியாமல் எப்படிங்க 6 லிட்டர் கணக்கு போட்டு தர முடியும்? இங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் உலகத்தோட சட்டமே கிடையாதுங்க. ஒரு குளிர் ஊட்டிக்கு போயிருங்க, குளிர் பிரதேசம், கொஞ்சமாக குடித்தா போதும். சென்னைக்கு போயிருங்க, வெயில் பிரதேசம், அதிகமாக குடிக்கணும். இது எப்படி கணக்கு சொல்ல முடியும்? இன்றைக்கி நிறையா நான் பேசுகிறேன், தண்ணி குடிச்சு குடிச்சிட்டு பேசுகிறேன்னா நாளைக்கு மீட்டிங்கே இல்லை, நான் மொத்தமாக இவ்வளோ தான் குடிப்பேன். நீங்கள் யாருமே தண்ணி குடிக்கலையே இல்லை, ஏன் உட்காந்து கேட்குறீங்க? நான் பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு வேறு யாராவது நடத்துகிற மீட்டிங் நான் போய் உட்காந்து கேட்டிருந்தா நான் தண்ணி குடிக்க மாட்டேன். அப்போ மாறுதா இல்லையா? லைட் நிறையா போட்டிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் சூடாக இருக்குது, ஒரு லைட்லாம் கம்மியாக குடிச்சிருப்பேன். புரிஞ்சுக்கங்க, எல்லாம் மாறிட்டே இருக்குங்க, ரூல்ஸ் கிடையாது. அதனால் இங்கே பாருங்கள், தண்ணி யாரும் கணக்கு போட்டு குடிக்காதீங்க. ஆனால் இப்போ புதுசாக ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போனாலும் முதல் கேள்வி, நீங்கள் தண்ணி கம்மியாக குடிக்கிறீங்க போல் இருக்கு அப்படி. நம்மளும் ஆமாம் அப்படின்ட்டுருவோம். உடனே டைலாக் சொல்லுவாங்க, நிறைய தண்ணி குடிங்க அப்படிம்பாங்க. நிறைய தண்ணி குடித்தா நல்லா இருக்கவே மாட்டீங்க. இங்கே பாருங்கள், தண்ணியை நிறையா குடித்தாலும் நல்லதில்லை, கம்மியாக குடித்தாலும் நல்லதில்லை. எனக்கு மைக்கு பிடிச்சி பேசுகிறக்கே பயமாக இருக்குங்க. சில பேர்த்துட்டு சொல்லிடுவேன் தண்ணி குடிக்காது, அவங்க குடிக்காமையே இருந்து வியாதி வந்துடுது. குடிங்கன்னா குடிச்சிட்டே இருக்க வேண்டியது, அடித்தா மொட்டை வச்சா குடிமி, ரெண்டுக்கு நடுவில் கிராப் வெட்டிக்கணும். ஒன்று சொன்னால் அதுவே செய்வே, அதுவே ஒரு வியாதி. புரிஞ்சுங்களா? அதாவது தண்ணி அதிகமாக குடித்தாலும் நல்லதில்லை, கம்மியாக குடித்தா நல்லதில்லை. ஒரு ஐடியா சொல்கிறேங்க, தண்ணிக்கெல்லாம் அளவில்லைங்க சரிங்களா, நம்ம உடம்பே கேட்கும். ஓகேங்களா? எப்படி தண்ணிக்கு அளவு கண்டுபிடிக்கிறதுனா ஒரு சிம்பிள் டெக்னிக்குங்க, பசி எடுத்தால் சாப்பிடுங்க, மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க, மறுபடியும் பசி எடுத்தால் சாப்பிடுங்க, அளவே இல்லைன்னு சொன்னனா. அதே மாதிரி தாகம் எடுத்தால் தண்ணி குடிங்க, ஆசதீரம் ஃபுல்லாக குடிங்க, மறுபடியும் தாகம் எடுத்தால் குடிங்க. ஊட்டிக்கு போயிட்டீங்க, குளிர், 5 முறை தாகம் எடுக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு டம் குடிக்கிறீங்க. இன்றைக்கி எவ்வளவு? 5 டம்ளர். அடுத்த நாள் நீங்கள் சென்னை போயிட்டீங்க, மவுண்ட் ரோட்டில் அப்படியே பர்ச்சேஸ் போகிறீங்க, வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துது, 15 முறை தாகம் எடுக்குது, ஒவ்வொரு முறையும் 1 லிட்டர் குடிக்கிறீங்க, தாகம் தீரல. இன்றைக்கி எவ்வளோ ஆச்சு? 15 லிட்டர். நேற்று ஊட்டியில் 5 டம்ளர், இன்றைக்கி சென்னையில் 15 லிட்டர், மாறி போச்சா? புரிஞ்சுக்குங்க, தண்ணிக்கு அளவே கிடையாது. இங்கே பாருங்கள், தாகம் அப்படிங்கிறது தொண்டை வறண்டு போகிறது கிடையாது. பல பேர் அப்படி தான், நம்ம வீடியோ பார்த்துட்டு தண்ணி குடிக்கிறதே இல்லை, தாகம் எடுத்தால் குடிப்பேன். தாகம்ங்கிறது தொண்டை வறண்டு போகிறது இல்லைங்க, தண்ணி குடிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும், எண்ணம் தான் தாகம், எண்ணம் தான் பசி. ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி நமக்கு தோணும். பாருங்க, நான் பேசிகிட்டே இருக்கேன் இல்லையா, நான் ஏன் தண்ணி குடிக்கிறேன் தெரியாது, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு தோணும், கொஞ்சம் எடுத்து குடிப்பேன். ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க, சில நேரத்தில் அப்படியே கிடக்கும், சில நேரத்தில் தீந்து போயிடும், தெரியாது. ஸோ புரிஞ்சுக்குங்க, தண்ணிக்கு அளவே கிடையாது, அதுக்காக கம்மியாகவும் குடிச்சிடாதீங்க, அதிகமாக வேண்டாம் சரிங்களா. ஒன்று சொல்கிறேங்க, ஆடு மாடு கோழி எல்லாம் கணக்கு பார்த்தா தண்ணி குடிக்குது, அந்த மாதிரி. புரிஞ்சுங்களா? என்ன சொல்ல வரேன்னா, மனித புத்தி தான் வியாதி. ஓசோ சொல்கிறாரு, மனிதன்னாவே வியாதின்றார், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, மனுஷனா அவனுக்கு வியாதி அப்படிங்கிறாரு, மிருக மாதிரி வாழுங்கிறாரு. அதாவது உடம்பு என்ன சொல்லுதோ அதை செய்யணும். அப்போது ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கிறதுக்கெல்லாம் நான் கணக்காக வேணும், ஆடு மாடு குடிக்குதா இல்லையா? அந்த மாதிரி இனிமேல் எப்போ தோணுதோ குடிப்பேங்க, அவ்வளோதாங்க, குழந்தை மாதிரி மாறணுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. அதனால் இங்கே பாருங்கள், இனிமேல் தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சு குடிக்கக்கூடாது, ஃபில்டர் பண்ணக்கூடாது, வாட்டர் பாட்டில் வாங்கக்கூடாது, மண்பானை, தேத்தான் கொட்டை, வெள்ளை கலர் பருத்தி துணி, அண்ணாந்து லொடக்கு லொடக்குன்னு ஊற்றக்கூடாது, நல்லா வாய் வச்சு அமைதியாக பொறுமையாக குடிக்கணும், 1 குடி 4 முழுங்கு. தண்ணிக்கு ஒரு நாளைக்கு அளவெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தண்ணியை குடிக்கும் பொழுது தண்ணீர் மருந்தாக மாறி 20 மார்க் கிடைக்கும். ஏற்கனவே சாப்பாட்டை ஒழுங்காக சாப்பிட்டு 20 மார்க் பாஸ் பண்ணியாச்சு, இப்போ தண்ணியை ஒழுங்காக குடித்து 20 மார்க், 40 மார்க் ஆச்சா? அடுத்த 20 மார்க், மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு இப்போ நாம் கற்றுக்கலாங்க. மூச்சுக்காத்தை எப்படி ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், மூச்சுக்காத்த ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுன்னா மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி,
பிராணாயாமம், பஸ்திரிகா, கபாலபதி, அக்னிசார், சுதர்சன் கிரியா, அனுலோமா, வினுலோமா. பயப்படாதீங்க, இதில் எந்த பயிற்சியும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, உள்ளே போகிற காற்றே நல்ல காற்று இல்லை, அப்புறம் என்ன பயிற்சி வேண்டியது இருக்குது? நாம் என்ன பண்ணுறோம், எல்லா வீட்லேயும் ஜன்னல் கதவு எல்லாம் அட்டச்சு வச்சு கப்புன்னு கப்படிச்சு தூங்குறமா இல்லையா? அது ஒன்றே போதும். ஏங்க, எந்த வீட்லேயாவது ஜன்னல் கதை திறந்து வச்சுருக்கோமா? எல்லாத்தையும் அடைச்சிட்றோமா? எங்க, நான் கேட்குறேன், எல்லா ஜன்னலும் கதவை அடைச்சி வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்கிறமே, நைட் நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க, அப்போ என்ன நடக்குது? ஏங்க, மூக்கு வழியாக 8 லிட்டர் காற்று உள்ளே போய் வெளியே வருதுன்னு சொல்லணும். அப்போது ஒரு பெட்ரூமில் 4 பேர் படுத்திருக்கீங்க, எல்லா ஜன்னலும் கதவை அடைச்சி வச்சு. அப்போது 1 நிமிஷத்தில் 8 லிட்டர் காற்று உள்ளே போய் வெளியே வருதா? உள்ளே போகும்போது நல்ல காற்று, வெளியே வரும்போது கெட்ட காற்று. உள்ளே போகும்போது ஆக்சிஜன், வெளியே வரும்போது கார்பன் டை ஆக்சைடு. உள்ளே போகும்போது பிராணன், வெளியே வரும்போது பிராணன் இல்லை. உள்ளே போகும்போது நல்ல சத்து பொருள்கள், வெளியே வரும்போது கெட்ட பொருள்கள். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பெட்ரூமில் 4 பேர் படுத்திருந்தா, அரை மணி நேரத்தில் அங்கே இருக்கிற எல்லா காற்றும் கெட்ட காற்றா நாம் மாற்றிருப்போமா? ஒரு 8 மணி நேரம் வீட்டில் படுத்து தூங்குறமே, முதல் அரை மணி நேரத்தில் கெட்ட காற்றா மாற்றியாச்சு. அப்போது மிச்சம் இருக்கிற 7.5 மணி நேரத்தில் எந்த காற்றை சுவாச்சிருப்போம்? நாம் உருவாக்கின கெட்ட காற்றை சுவாச்சிருப்போமா? இப்படி 7.5 மணி நேரம் கெட்ட காற்றை சுவாசிச்சா நமக்கெல்லாம் 7.5 நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதா? சோத்தை பற்றி கவலைப்படுறோம், ஆனால் காற்றை பற்றி கவலைப்படுறதே இல்லைங்க. காற்றுக்கு என்ன பண்ணிக்கிறோன்னு கேட்டால் எல்லோரும் சொல்கிறோம், காற்றுக்கு ஃபேன் போட்டுக்கிறதா சொல்கிறோம். ஃபேன் என்ன பண்ணு தெரியுமா? ஃபேன் என்னைக்காவது ஆக்சிஜன் சப்ளை பண்ணியிருக்கா? எந்த ஃபேனாவது கெட்ட காற்றை நல்ல காற்றை மாற்றி பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சுக்குங்க, ஃபேனுடைய வேலை என்ன? ஃபேனுடைய வேலை இருக்கிற கெட்ட காற்றை திரும்ப திரும்ப சுற்றி கொடுக்கும், அவ்வளவுதான் மரியாதை. ஃபேன் போட்டால் புசலம் புசம் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஃபேன் ஒன்று கெட்ட காற்றை நல்ல காற்றெல்லாம் மாற்றுறதெல்லாம் கிடையாது. ஏங்க, இப்படி அடைச்சி வச்சு படுத்தாவே ஆரோக்கியம் கெட்டு போகும்னு சொல்கிறனே, சில பேர் அடைச்சி வச்சு கொசுவத்தி பற்ற வச்சா என்ன வரும்? எல்லாம் வரும். கொசு சின்ன கொசு, அன்றைக்கே செத்துருது. நாமெல்லாம் கொஞ்சம் பெரிய கொசு, கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏங்க, கொசுவத்தி விஷம்னா கொசுக்கு மட்டுமா விஷம், நமக்கு இல்லையா? 8 மணி நேரம் கொசுவத்தியில் படுத்துருக்கிற யாரும் உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், இது இந்த விஷயத்தை யாராவது ஓப்பனாக பேசியிருக்கிறாங்களா? 8 மணி நேரம் விஷத்தில் படுத்திருக்கமே, அது மூச்சு காற்று வழி உள்ளே போகுதா இல்லையா? அது உடம்புக்கு கெட்டதா நல்லதா? இதை யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. தண்ணியை கொதிக்க வச்சு குடின்னு சொல்கிறாங்க, ஏன் கொசுவத்தி பற்ற வைக்காது சொல்ல வேண்டிதானே? புரியல? இங்கே பாருங்க, இனிமேல் யாரும் கொசுவத்தி பற்ற வைக்காதீங்க, எடுத்து கடிச்சு சாப்பிட்டு படுத்துங்க, ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசமே இல்லை. இந்த ரிக்குடு ரிப்பலண்ட் இல்லையா, ஃப்ளக்கில் மாட்டுறது மாட்டாதுங்க, எடுத்து குடிச்சிட்டு படுத்துங்க, எல்லாம் ஒன்று தான். எப்படி விஷம்தான் போக போதும், அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது. அட் எனி காஸ்ட், நோ எக்ஸ்கியூஸ், நோ ஆர்கியூமெண்ட். கொசுவத்தி இனிமேல் வாங்கவே கூடாது. கொசுவத்தி பயன்படுத்தினா கண்டிப்பாக நமது உடம்பில் எல்லா வியாதிகளும் வரும். ஏங்க, சாப்பாடு 4 தடவை சாப்பிட்றோம், தண்ணி 4 லிட்டர் குடிக்கிறோம், ஆனால் மூச்சுக்காற்று 12,000 லிட்டருங்க. அந்த 12,000 லிட்டரில் 6,000 லிட்டர் நைட்டு கெடுத்துட்டு எப்படிங்க நிம்மதியாக வாழ முடியும்? எந்த டிவிலையாவது எந்த பேப்பர்லையாவது கொசுவத்தி பயன்படுத்தாதீர்கள், அது உடம்புக்கு கேடுதல்னு சொன்னாங்களா? சாம்பிராணி போக பயன்படுத்தாத சொல்லுவாங்க, அது நல்லது. புரிஞ்சுக்குங்க, ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக பேச போகிறது இல்லைங்க, 2-2 தான். இங்கே பாருங்க, காற்றுக்கு 20 மார்க்கு, ஆனால் 5 நிமிஷம் தான் பேசுவேன். ரெண்டு விஷயந்தான், கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது, ரெண்டாவது காத்தோட்டமான இடத்துல தான் வாழணும், நைட்டு படுக்கணும். இங்கே பாருங்க, பெட்ரூம் மட்டும் இல்லை, ஆஃபீஸு வீடு கிச்சன் எல்லாமே காத்தோட்டம்னு என்ன? ஃபேன் போட்டுக்கிறது இல்லை, புது காற்று உள்ளே வரணும், பழைய காற்று வெளியே போகணும், இதுக்கு பேர் தான் காத்தோட்டம். அதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு தூங்கும் பொழுது ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும். உடனே எல்லாரும் கேட்பீங்க, சொல்கிறது ஈஸி, ஜன்னலை திறந்து வச்சு படுத்தா கொசு வந்து கடிக்குது, என்ன பண்ணுறது? ரெண்டாவது கேள்வி, குளிர் அடிக்குது, என்ன பண்ணுறது? மூணாவது கேள்வி, சில நாடுகளில் இந்த பாலைவன, சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகளில் மணல் உள்ளே வரும், அதுக்கு என்ன பண்ணுறது? சில பேர் திருட வந்துடுவான், என்ன பண்ணுறது? சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க வேடிக்கை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இப்படி ஏகப்பட்ட சந்தேகம். ஓகே, உங்கள் வழிக்கே வர, எல்லா ஜன்னலுக்கு அதையும் அடைச்சி வச்சு படுத்துக்குங்க. ஒன்றே ஒன்று பண்ணுங்க, செவுத்தில் மேலே வட்டமாக சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டு அதில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டுங்க,
அதை ஓட்டுங்க. அதுக்கு நேர் எதிரில் செவத்தில் வட்டமாக சின்னதாக ஓட்டையாக போட்டு ஒரு கொசுவலை மாட்டுங்க. நல்லா கேளுங்க, இந்த ஃபேன் வழியாக எத்தனை கெட்ட காற்று வெளியே போகுதோ இந்த ஓட்டை வழியாக நல்ல காற்று உள்ளே வருமா? அப்போது அந்த வீட்டில் ஏர் சர்க்குலேஷன் இருக்குமா? ஜன்னலை அடைச்சிடலாம், கொசுவும் வராது, திருட வரமாட்டான், யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டான், ஒன்றும் கிடையாது. இந்த ஃபேன் வாட்டு கெட்ட காற்று தள்ளிகிட்டே இருக்கும், நல்ல காற்று ஓட்ட வழியாக உள்ளே வந்துகிட்டே இருக்குமா? அப்போ ஏர் சர்க்குலேஷன் இருக்குமா? மூச்சு வழியாக நல்ல சுவாசம் போகுமா? காற்று மருந்து. உலகத்தில் எந்த மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியாத நோய்களை நல்ல காற்று குணப்படுத்தி கொடுக்கும். வெறும் சுவாசிச்சுட்டு உயிரோடு இருக்கலாம், சாப்பிடாமல் இங்கே பாருங்க, சாப்பிடாமல் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்கலாம், தூங்காமல் கூட இருக்கலாம், ஆனால் மூச்சு காற்று இழுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா காற்று என்பது மிகப்பெரிய மருந்து. மூச்சு காற்றை மட்டும் சுவாசித்து எதையும் சாப்பிடாமல் உலகத்தில் எத்தனை பேர் வாழ்கிறாங்க சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லைங்களா? எப்படி காற்றுல எல்லாமே இருக்குங்க. அப்படிப்பட்ட காற்றை நைட்டு 8 மணி நேரம் குழப்பி வச்சுட்டா அப்புறம் எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? அதனால் இங்கே பாருங்க, காற்றை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் உலக கரெக்டாக சொல்கிறீங்க, ரெண்டு விஷயம் தான். இனிமேல் கொசுவத்தி பயன்படுத்தாதீர்கள். ஒரு ஃபேனு ஒரு வாட்டை முடிஞ்சு போச்சுங்க, வாடகை வீடாக இருக்கா, ஓனர்கிட்ட உட்காந்து பேசுங்க, நம்ம தான் மாற்றணும் சார் இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்க, அவர் ஒத்துக்குவார், ஓட்டைங்க, ஓட்டை போடுங்க, 3000 ரூபா செலவாகுமா? ஏங்க 15 வருஷமாக ஆஸ்மா வீசிங்க்கு இன்னும் யூஸ் பண்ணி மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களாமா? அதுக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்களாமா? ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுவீங்களாமா? 3000 ரூபா செலவு பண்ணி ஓட்டை போடுறக்கு என்னப்போ? எனக்கு தெரியாதுங்க. இனிமேல் எல்லா வீட்டு பெட்ரூம்லையும் ஒரு ஃபேன் இருக்கணும், ஓட்டை இருக்கணும், தூங்கி பாருங்க எப்படி தெரியுமா இருக்கும், எல்லா வியாதி குணமாயிருங்க 6 மாதத்தில். காற்று மருந்து. இங்கே பாருங்க, யாரெல்லாம் காலையில் தூங்கி எந்திரிச்சோன்னு மூக்கில் தண்ணி தண்ணியாக ஒழுகுதோ என்ன தெரியுமா அர்த்தம், நைட்டு குப்பை காற்றுல படுத்திருந்தோன்னு அர்த்தம். அந்த குப்பை வெளியே அனுப்புறக்கு தண்ணி ஊற்றுதா? யாருக்கெல்லாம் பகலில் அடிக்கடி தேவையில்லாமல் தும்மல் வந்துகிட்டே இருக்கோ, நைட்டு குப்பை காற்றுல படுத்திருந்தோமா, அந்த குப்பை தும்மல் வழியாக வெளியே வருது. நாம் என்ன பண்ணுவோம், தும்மலுக்கு வைத்தியம் பார்த்துட்ருப்போம், ஆனால் குப்பை காற்றுல படுத்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருக்கெல்லாம் தேவையில்லாமல் அடிக்கடி சளி பிடிக்குதோ, நைட்டு படுத்த காற்றில் குப்பை அதிகமாக இருந்திருக்கிறது. அதை விடுங்க, நைட்டு யாரெல்லாம் திடீர்னு எந்திரிச்சு 2 முறை யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சு வந்து படுத்தாத்தான் எனக்கு நிம்மதினு சொல்கிறீங்களோ, யார் தெரியுமா நடக்கும், குப்பை காற்றுல படுத்தால் மட்டும்தான் திடீர்னு எந்திரிக்க சொல்லும், தண்ணி குடிக்க சொல்லும், யூரின் வருங்க. நல்ல காற்றுல படுத்திருந்தா நைட்டு யூரினே வராது, நைட்டு படுத்தா காலில் தான் எந்திரிப்போம். யாருக்கெல்லாம் உள்ளங்கால் குத்துது, குடையுது, எரியுது, வலிக்குதுன்னு சொல்கிறீங்களோ, உள்ளங்காலில் ஒரு சிக்கல் வந்தாலே அதுக்கு காரணம் நைட்டு படுத்த காற்று மாசடைந்து விட்டது, முடிஞ்சு போச்சு, அதை மாற்றி பாருங்கள், எல்லாமே சரியாக போகுங்க. ஏங்க யோசிச்சு பாருங்கள், நான் டெய்லி 8 மணி நேரம் பேசுகிறேன்னா, கடந்த 8 வருஷமாக டெய்லி 8 மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, என்னால் எப்படிங்க முடியுது, நானும் உங்களை மாதிரி குப்பை காற்றுல கொசுவத்தி வச்சு பயன்படுத்திட்டு தூங்கினேன்னா 1 ஹவர் பேசினா மயக்கம் போட்டுருவேங்க. யோசிச்சு பாருங்கள், டீச்சர், சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் 1 மணி நேரம் பேசுகிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் 8 மணி நேரம் டெய்லி பேசிகிட்ருக்குறேங்க, எப்படி முடியுதுன்னா, நான் நைட்டு படுக்கிற ரூமில் காத்தோட்டம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. அந்த சுவாச நல்லா சுவாச்சிட்டா பகல் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாங்க, எனர்ஜி கிடைக்குங்க, காற்று மருந்துங்க, அவ்வளோதாங்க. அடுத்தது, ஏசி உடம்புக்கு நல்லதா கெட்டதா? ஏசி உடம்புக்கு கெடுதல். ஏன்னு கேட்டால் அதுக்கு காரணம் 3ங்க. 1, இங்கே பாருங்கள், ஒரு ஏசி ரூமில் உட்காந்துருக்குறோம், எவ்வளோ டெம்பரேச்சர் வைக்கிறாங்க, ஒரு +17 வைக்கிறாங்களா, 17 டிகிரி. என்ன கேட்குறேன்னா, நமது உடம்புடைய ஆரோக்கியமான டெம்பரேச்சர் எவ்வளோன்னு தெரியுமா இருக்காது, 37 டிகிரி, 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது இமயமலைக்கு போனாலும் சஹாரா பாலைவனத்துக்கு போனாலும் நம்ம உடம்பு 37 டிகிரி மெயின்டைன் பண்ணுதா? அப்போ உடம்புக்கு 37 டிகிரி ஆரோக்கியங்கிறது புரிஞ்சு போச்சா? அப்படி உடம்பினுக்கு தேவையான 37 டிகிரி இருக்கும் பொழுது ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு 17 டிகிரி வச்சிருக்கு உட்காந்துருக்கிறோமே, அப்போ உடம்புக்கு எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா? யாரெல்லாம் ஏசியை குழு குழுன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறோமோ நல்லா கேட்டுக்குங்க, அந்த 17 டிகிரி உடம்புல படுதா? 17. உடம்புக்கு தேவை 37, இங்கே படுறது 17. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, உடம்பில் உள்ள எல்லா செல்லும் 20 டிகிரி உடம்பை சூடு பண்ணாதான் அந்த டெம்பரேச்சரை மேட்ச் பண்ண முடியுமா? அப்போ எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் செலவாகுதா, எல்லா செல்லுக்கும் பிபி செலவாகுதா? தேவையில்லாமல் ஏன் பிபி சுகரை செலவு பண்ணுறீங்க? புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னா, ஏசி அப்படிங்கிறது ஏர் கூலர் கிடையாது, ஏர் கண்டிஷனர். ஒரு ரூமில் ஏசி வச்சுருந்தா இங்கே பாருங்கள், நமக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது, அப்போது அந்த ஏசி டெம்பரேச்சர் சரியான டெம்பரேச்சர். சொல்லுது புரிஞ்சுங்களா? அதாவது சில நாடுகளில், யூரோப் கண்ட்ரிகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, குளிர்ச்சி ஓவராக இருக்குது, அவங்க வச்சுருக்கிற ஏசிக்கு பேர் ஏசி இல்லைங்க, ஹீட்டர்.
சில நாட்டுக்கு போய் பாருங்க, ஹீட்டர் வச்சுருப்பாங்க, அந்த டெம்பரேச்சர் ப்ளஸ் 17 இருக்கும், புரிஞ்சுங்களா? அப்போது அங்கே வெளியே வந்து -5 இருக்குது. அந்த நாட்டுக்காரங்க +17 வச்சா அவங்களுக்கு சூடுங்க, அப்பாடா சுட சுட இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களா வியாபாரத்துக்கு, யூரோப் கண்ட்ரிலேருந்து, அவங்க வந்து இந்த டெம்பரேச்சர் தாங்க முடியல, இந்த டெம்பரேச்சர் உடம்புக்கு ஆரோக்கியமான டெம்பரேச்சருங்க, நம்ம நாட்டு டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சரு, இதுக்கு ஏசியே தேவையில்லை. அவன் அங்கிருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து அவன் உடம்புக்கு இந்த டெம்பரேச்சர் ஒத்து வரலன்னு சொல்லி அவன் ஒரு மிஷின் வச்சு உட்காந்து அந்த மிஷினுக்கு ஏசின்னு பேர் வச்சு அதன் நம்ம தலையில் கட்டிட்டு போயிருக்கிறான். நம்ம நாட்டுக்கு ஏசி தேவையில்லை. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே +50 degrees இருக்கும், 45 இருக்கும், வெயில் ஓவரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, குளிர்ச்சி பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறாங்க, சில நாடுகளில் சூடு பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்நார்மல் கிளைமேட் உள்ள நாடுகளில் மட்டும்தான் ஏசியை பயன்படுத்தணும், நம்ம நாட்டில் ஆக்சுவலாக தேவையில்லை. அப்படி ஒருவேளை பயன்படுத்துகிறதா இருந்தால் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், ஏசியை பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு ரூமில் உட்காந்துருக்கீங்களா, ஏசி ரூமில் குளிர்ச்சியாக இருக்கக்கூடாது, சூடாக இருக்கக்கூடாது. நம்ம உடம்புடைய டெம்பரேச்சரும் ஏசியின் டெம்பரேச்சரும் ஒன்றா இருந்தால் அந்த ரூமில் நமக்கு சக்தி செலவாகிறதில்ல, இது ஆரோக்கியமான டெம்பரேச்சர். இனிமேல் ஓசியில் ஏசி கிடைக்குதுங்கிறக்காக 2 பாயிண்ட்டை கம்மி பண்ணி குழுகுழுன்னு உட்காந்துருக்காதீங்க. இதில் காமெடி என்னென்னா, நைட்டு ட்ராவல் பஸ் இருக்கு இல்லையா, ஏசி பஸ்ஸு, அதில் நான் ஏசி பஸ்ஸுக்கு 450 ரூபா, ஏசி பஸ்ஸு 1500 ரூபா. 1500 ரூபா கொடுத்து ஏசியில் போய் கம்பளி போத்துட்டு நடுக்கிட்டே போகிறீங்களே, எதுக்கு அவ்வளோ? எனக்கு புரியல, ஏசிக்கு தானே காசு கொடுத்தீங்க, அப்புறத்துக்கு கம்பளி போத்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ நம்ம எதுக்கு பண்ணுறோன்னு தெரியல, யாரோ பண்ணிட்டாங்க, காசு இருக்குது செலவு பண்ணுறோம், என்ன டெக்னிக்கலாக ஒன்றுமே தெரியலிங்க. புரிஞ்சுக்கோங்க, ஏசி நம்ம நாட்டுக்கு ஆக்சுவலாக தேவையில்லை. அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் அந்த ஏசி குளிர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடாது, நார்மல் நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் பண்ணி பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம், ஏசியில் 2 வகை இருக்குது, ரீசைக்கிள் ஏசி, நான் ரீசைக்கிள் ஏசி. அதாவது வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அமிச்சா அது நல்லது, உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணுற ஏசி கெட்டது. அந்த காலத்தில் விண்டோ ஏசி பயன்படுத்தணும் இல்லையா, விண்டோ கதவில் ஜன்னல் வச்சுருப்போம், அது நல்லது. ஏன் தெரியுமா, அது வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அமிச்சது நல்லது. இப்போ ஸ்பிளிட் ஏசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது உடம்புக்கு கெடுதல். என்ன பண்ணு தெரியுமா, உள்காத்தையே திரும்ப திரும்ப குளிச்சு பண்ணுது. இப்போது இத்தனை பேர் உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கங்களேன், ஒரு ஏசி ரூமில் இத்தனை பேர் தெரியும், மூச்சு காற்று வெளியே போகுதா, அது மறுபடியும் மறுபடியும் அதே காற்றை குளிச்சு பண்ணி அனுப்புது. குளிர்ச்சிங்கிறது வேற, பிராணங்கிறது வேற. புரிஞ்சுக்குங்க, உங்கள் வீட்டு ஏசி மிஷினை மெக்கானிக்கை கூப்பிட்டு வெளிக்காற்ற குளிச்சு பண்ணி உள்ள அனுப்புதா, உள்காத்தையே குளிச்சு பண்ணுதான்னு கேளுங்க. உள்காற்ற குளிச்சு பண்ணுதான் மிஷின் தூக்கி வீசிட்டு வேற மிஷின் வாங்கி வெளிக்காற்ற குளிச்சு பண்ணி உள்ள அனுப்புற மிஷினை பயன்படுத்துங்க, அது பரவாயில்லை, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி காற்றை பொறுத்த வரைக்கும் கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது, ஜன்னல் கதவை அடைச்சி வச்சு படுக்கக்கூடாது, ஒரு ஃபேனு ஒரு ஓட்டை காத்தோட்டமான இடத்துல தான் இருக்கணும். அது பெட்ரூம் மட்டும் இல்லை, ஆஃபீஸு, வீடு, ஸ்கூலு, எல்லா இடத்துலையும், பாத்ரூம், கிச்சன், எல்லா இடங்கள்லையும் காத்தோட்டத்தை பற்றி யோசிக்கணும். ஏசி பயன்படுத்தும் பொழுது டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சருக்கு மேட்ச் ஆகணும், வெளிக்காற்ற குளிர்ச்சி பண்ணுற ஏசி தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், அந்த மூச்சு பயிற்சிக்கு பிரயோஜனம் இருக்குது. அதனால் காற்றும் மருந்து, காற்றை நாம் இனிமேல் யோசிப்போம். இப்போ 60 மார்க் ஆச்சு, சாப்பாடை ஒழுங்காக சாப்பிட்டு 20 மார்க், தண்ணியை ஒழுங்காக குடித்தோம் 20 மார்க், 2 செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, 3வது செமஸ்டர் காற்றை எப்படி ஒழுங்காக சுத்தம் பண்ணுறது முடிஞ்சு போச்சு, 3 செமஸ்டர் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 செமஸ்டர் இருக்குது. அது என்னது, எப்படி ஒழுங்காக தூங்கிறது, எப்படி ஒழுங்காக உழைக்கிறது, 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒழுங்காக தூங்கிறது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தூங்கணும் சொல்கிறாங்க, 8 மணி நேரம் தூங்கணும், 6 மணி நேரம் தூங்கணும்னு, அப்படி ஒரு கணக்கே கிடையாது. அதை பற்றி பார்க்க போகிறோம். எல்லோரும் நல்லா கவனிங்க, நமக்கு 3 ஐட்டம் இருக்குது, உடல் பாடி, மைண்ட் மனசு, இன்டெலிஜென்ட் புத்தி. சில பேர்த்துக்கு சந்தேகம், தம்பி காலையிலேருந்து பார்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, புத்தின்னு சொல்லும்போது கை இங்கே வச்சுருப்பேன், மனசுங்கும்போது கை இங்கே தான் கொண்டு போவேன். ஏன் தெரியுமா, மனசு இங்கே தான் இருக்குது, புத்தி இங்கே தான் இருக்குது. யாருக்காவது புரியலையா, புரிய வைக்கிட்டா, பிஸ்னஸில் 5 லட்சம் ரூபா நஷ்டமாயிருச்சு, எங்கே வலிக்கும், தலை வலிக்கும், ஏன், அது புத்தி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. பொண்டாட்டி கூட பிரச்சனை வந்தால் நெஞ்சு வலிக்கும், ஏன்னா மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை. சில பேர்த்துக்கு இங்கே வலிச்சதே இல்லையம்மாங்க, இருந்தால் தானே வலிக்கிருக்கு. புரிஞ்சுக்குங்க, நம்மக்கிட்ட 3 ஐட்டம் இருக்குது, உடல், புத்தி, மனசு, சரிங்களா.
நாம் டெய்லி காலையில் எந்திரிக்கிறோம் இல்லையா, எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இது மூணுக்கும் வேலை கொடுக்குறோம். நமது உடம்பில் உள்ள சக்தி இருக்கு இல்லையா, பிராணசக்தி மூன்று ரூபத்தில் செலவாகுது. உடல் உழைப்பு, புத்திக்கு யோசனை, மனதுக்கு எண்ணங்கள், ஃபீலிங்ஸ், உணர்வுகள். உடம்புக்கு வேலை தரமா, சமையல் பண்ணுறோம், கார் ஓட்டுறோம், வேலை செய்கிறோமா, அது உங்களுக்கே தெரியும். உடம்புக்கு வேலை கொடுத்தா சக்தி செலவாகும். ஒன்று, புத்திக்கு வேலை கொடுக்குறோமா, யோசிக்கிறோமா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் யோசிக்கிறோமா, வியாபாரிகள் எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோமா, சில கேடு கெட்ட வியாபாரிகள் ஊரை எப்படி ஏமாத்துறது யோசிக்கிறோம். அப்போ மூளைக்கு வேலை, சக்தி செலவாகுது. சில பேர் மனசுக்கு வேலை, உட்காந்துட்டு அப்படியே ஃபீலிங்ஸ், எப்போ பார்த்தாலும் அப்படி ஃபீலிங்ஸே இருக்கும், ஐயோ இது எப்படியாச்சு, அது எப்படியாச்சு, அவன் எப்படி பண்ணான், இவன் எப்படி பண்ணான். வீட்டை பற்றி இல்லை, சீரியல் பற்றி உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு கவலை, அப்படியே யோசிச்சுட்டே இருக்க வேண்டியது. மனசுக்கு தான் வேலை, இவர் குரூப் இருக்குது, சரியான குரூப். இப்படி மூணு குரூப்புங்க. ஒரு சில பேர் உடம்புக்கு பாருங்கள், உடல், புத்தி, மனசு, மூன்று ரூபத்தில் சக்தி செலவாகுதா? எல்லோரும் நல்லா கேவினிங்க, இது புரிஞ்சால் எல்லாம் புரிஞ்சிடும். அதாவது உடம்புக்கு வேலை கொடுத்து சக்தி செலவானால் என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும்? செல்ஃபோன் இருக்குது, சார்ஜ் தீந்து போயிடுச்சு, என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும்? ரீசார்ஜ் இப்போ பேட்டரி போடுறோமா? அதே மாதிரி உடம்புக்கு சக்தி குறைஞ்சதுன்னா என்ன பண்ணால் ரீசார்ஜ் ஆகும் தெரியுமா? தூங்கினா ரீசார்ஜ் ஆயிரும். இங்கே பாருங்கள், புத்திக்கும் மனசுக்கும் வேலை கொடுத்து சக்தி செலவானால் தூங்கினா ரீசார்ஜ் ஆகாது, ரெஸ்ட் எடுத்தா, அதாவது ஓய்வு எடுத்தால் ரீசார்ஜ் ஆகும். இங்கே பாருங்கள், ஓய்வுங்கிறது வேற, தூக்கங்கிறது வேற. நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே இப்போ பேசுகிற சப்ஜெக்டை செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேங்க, நான் 8 வருஷமாக பேசிகிட்ருக்குறேங்க. என்னோடய பழைய வீடியோவெல்லாம் பாருங்கள், அதில் அப்படியே சீரியஸாக பேசிகிட்ருப்பேன், ஒரு ஜோக் சொல்ல மாட்டேன், எனக்கு சிரிக்கவே தெரியாதுங்க. உண்மையிலே எனக்கு சிரித்து பழகி 3 வருஷம் தான் ஆச்சு. பழைய வீடியோ பாருங்கள், சிரிக்கவே மாட்டேன், தெரியாது. அப்புறம் மீட்டிங் பேசும்போது சீரியஸாக நம்ம ஆட்டுக்கு பேசிகிட்ருப்பேன், தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் யோசிச்சு தூங்குறாங்கன்னு சொல்லி என்ன பண்ண, பெரிய பெரிய கண்ணாடியெல்லாம் வாங்கி வீட்டில் உட்காந்து அப்படின்னு தனியாக நிறையா திருச்செல்லாம் பைத்தியகார மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் பாலா போன சீரியல்லாம் கொஞ்சம் உட்காந்து பார்த்து கேரக்டராக கற்றுக்கிட்டு நிறைய ஜோக்கெல்லாம் பார்த்துட்டு வந்து இது இதே ஸ்பீச்சை வந்து இவ்வளவு காமெடி கலந்து கஷ்டப்பட்டு கற்று கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே சில பேர் தூங்குறது எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு, அவங்க தூங்குறாங்க எப்படி தெரியுமா இருக்கு எனக்கு, ஏய் ஏ முடிஞ்சலை டே எழுப்பிடா பார்க்கலாம் நீ, நான் அப்படி தானே தூங்குவேன், என்னடா பண்ணுவேன், அப்படி அப்படி கேட்குற மாதிரியே இருக்கு எனக்கு. பயிற்சி போதலையோ, அடுத்த முறை கோமாளி மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆட்டிட்டு செல்ஃபி பண்ணு, உம்மா உம்மா டான்ஸ் ஆடிட்டு பேசுகிறேன், முழிங்க முழிச்சிருங்க. இங்கே பாருங்கள், ஒரு மனிதன் உடம்பில் உள்ள சக்தி, உடல் உழைப்பு, புத்திக்கு வேலை, மனதுக்கு ஃபீலிங்ஸ் கொடுக்கும் பொழுது சக்தி செலவாகுது. தூங்கினா உடம்பு ரீசார்ஜ் ஆயிரும், ஆனால் தூங்கினா புத்தி மனசும் ரீசார்ஜ் ஆகாது, ஓய்வு எடுத்தாதான் ரீசார்ஜ் ஆகும். ஓய்வு என்பது வேற, தூக்கம் என்பது வேற. ரெண்டுக்கு யாருக்காவது வித்தியாசம் தெரியலன்னா புரிய வைக்கிறேன். தூக்கத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். ஓய்வுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓய்வுன்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமான தலைவலி, என்ன பண்ணுவோம், தலையில் கை வச்சுட்டு பேசாமல் உட்காந்துருப்போமா? யாராவது தலைவலிக்கும் பொழுது டான்ஸ் ஆடி பார்த்துருக்கீங்களா? ஏன் தலைவலிக்கும் பொழுது உடம்பை லேசாக அசைச்சா தலைவலி அதிகமாகுமா? அதுக்காக உடம்பை ஒரே மாதிரி வச்சுருப்போமா? இதுலேருந்து என்ன புரியுது, தலை வலிக்கும் பொழுது உடம்புக்கு வேலை கொடுத்தா இதுக்கு தனியாக சக்தி செலவாகும்னு உடம்பு ஆட்டாமல் வச்சுருந்தா அந்த சக்தி தலைவலி சரி பண்ணுறது சரியாக போகுதா? அப்போது தலை வலிக்கும் பொழுது பயங்கரமான தலைவலியில் உடம்பு ஆட்டாமல் வச்சுருக்கோமா? அப்போ என்ன அர்த்தம், உடம்புக்கு வேலை கொடுக்காமல் சும்மா நிறுத்தி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? தலை வலிக்குது, ஒருத்தர் வராரு, இந்த அக்கௌண்ட்ஸை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்கிறாரு. என்ன சொல்லுவீங்க, ப்ளீஸ் எனக்கு பயங்கரமாக தலைவலிக்குது, இன்றைக்கி அக்கௌண்ட்ஸில் சூறப்புலி, என்ன பண்ணுவீங்க, இல்லை ப்ளீஸ் எனக்கு இன்றைக்கி பார்க்க முடியாது, நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறீங்களா? ஏன், ஏன்னா புத்திக்கு வேலை கொடுக்கறத நிறுத்தி வச்சுருக்கிறீங்க. ஓகேவா? தலைவலிக்குது, யாராவது போகிறாங்க, நீங்கள் முதல்லையே முடிவு பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வந்தான்னா வம்பிழுத்து சண்டை பிடிக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுவீங்க, தலைவலிக்கும் பொழுது அப்பா இன்றைக்கி பயங்கரமாக தலைவலிக்குது, இன்றைக்கி போடி நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறமா அந்த வம்பிழுக்கிறத? அப்போ மனசு கழுவு ஸ்டாப் பண்ணுறோம், புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், பயங்கரமான தலைவலியப்போ உடம்புக்கும் வேலை கொடுக்காமல், புத்திக்கும் வேலை கொடுக்காமல், மனசுக்கும் வேலை கொடுக்காமல் சும்மா இருக்கிறோமா? இதுக்கு பேர் தான் ஓய்வு, இதுக்கு பேர் தான் ரெஸ்ட்டு. இதைத்தான் தமிழில் மெடிடேஷன்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் தியானம்னு சொல்கிறாங்க.
தியானம் மெடிடேஷன்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, சும்மா இருந்தால் ஜாலி மெடிடேஷன். இங்கே பாருங்க, உலகத்திலேயே மிக முடியாத மெடிடேஷன் சும்மா இருக்கிறது. நீங்கள் இந்த சக்கரா தியானம், அகவழி தியானம், புருவ மொத்தி எல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் யார் வேணால் பண்ணலாம், ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்க முடியுமா? அதான் தியானம். உண்மையில்லைங்க, ஒரு மனிதன் புத்திக்கும் வேலை கொடுக்காம, மனதுக்கும் வேலை கொடுக்காம, உடலுக்கும் வேலை கொடுக்காம எப்போ சும்மா இருக்கிறீங்களோ, 12 செகண்ட் சும்மா இருந்தால் அதற்கு பெயர் ஒரு தியானம், 2 மணி நேரம் சும்மா இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. இல்லைங்க, சமாதின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, நீங்கள் நினைக்கிற அந்த சமாதி இல்லை. சமாதிங்கிற சொல்லுவாங்க இல்லையா, அவருக்கு சமாதி அடைஞ்சிட்டாருன்னு, அந்த 2 மணி நேரம் உங்களால் எதுவுமே யோசிக்காமல் எது ஃபீலிங் பண்ணாமல் இருக்க முடியுமா? உடம்பு எழுதுறாமல் இருந்தால் நீங்கள் சமாதி அப்படிங்கிற ஸ்டேட் அந்த இடத்துக்கு போயிட்டு நடத்துங்க. இதுதாங்க சித்தர்கள் போகிற இடம். இதை நான் சிம்பிளாக சொல்கிறேன், அவங்க பெருசாக சொல்கிறாங்க, அவ்வளோதான், புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் இப்போ வர பாருங்க, ஒரு மனிதன் எவ்வளோ நேரம் தூங்கணும்னா, இங்கே பாருங்கள், நைட்டு படுத்த உடனே யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறீங்களோ, நீங்கள் உடம்புக்கு வேலை கொடுக்குற குரூப்பு, யாரெல்லாம் படுத்து தூக்க வராமல் 2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறீங்களோ, நீங்கள் புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுக்குற குரூப்பு, அவ்வளோதான், புரிஞ்சுங்களா? அதாவது நல்லா கேட்டுக்குங்க, படுத்த உடனே தூங்கணுங்கிறது ஒரு சட்டம் கிடையாது. ஆரோக்கியமான மனிதன்னா படுத்தா உடனே தூங்கிடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படி கிடையாதுங்க. உடம்புக்கு வேலை கொடுக்குறவங்க மட்டும்தான் படுத்தா தூங்க முடியும், மனசுக்கும் புத்திக்கும் வேலை கொடுக்குறவங்க ரொம்ப நேரம் ஆகும். அந்த புரண்டு புரண்டு நைட்டு படுக்கிறோம் இல்லையா, அப்போது இந்த புத்தி என்ன பண்ணு தெரியுமா, ரீசார்ஜ் பண்ணுது, பகல் ஃபுல்லாக களைச்சி போட்டோமா. இங்கே பாருங்கள், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்தோமா? யார் ஒருவர் புத்திக்கு மனசுக்கு நிறைய வேலை கொடுத்து குழப்பியிருக்கீங்களோ, நைட்டு படுத்த உடனே இது ரெண்டும் தான் முதல்ல ரீசார்ஜ் ஆகும், இது ரெண்டும் முடிச்சுட்டு தான் கடைசியாக தான் உடம்பு ரீசார்ஜ் ஆகும். நைட்டு ரொம்ப நேரமாக தூக்க வராமல் யாரெல்லாம் புரண்டு புரண்டு படுக்கிறீங்களோ, அதுக்கு பேர் தியானம், மெடிடேஷன், ரெஸ்ட், ஓய்வு. அதனால் இனிமேல் நைட்டு தூக்க வராமல் படுத்திருந்தா சந்தோஷப்படுங்க. யார் சொன்னால் நைட்டு படுத்த உடனே தூங்கினாதான் ஆரோக்கியம்னு? அப்படி கிடையாது. இங்கே பாருங்க, உடம்புக்கு தூக்க வேணும்னா வரும், இல்லைன்னா வராது. ஏன் எதிர்பார்க்குறீங்க? அதான் வராதுன்னு சொல்கிறோம்ல. யாராவது நான் நைட்டு படுத்தா 3 மணி நேரங்க எனக்கு தூக்கமே வராதுங்க, 5 வருஷம் அப்படி தாங்க அப்படின்னு யாராவது இப்போ இருந்தீங்கன்னா, எந்திரிங்க, இன்றைக்கி தூங்க வச்சு காட்டுறேன், இங்கிருந்து மேட்டுப்பாளை வரைக்கும் நடந்தே கூட்டிகிட்டு போவேன், அங்கே போய் படுக்க சொல்லுவேன், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. இன்றைக்கே தூங்குனீங்க, இன்றைக்கி தான் உடம்புக்கு வேலை கொடுத்துருக்கோம். உடலுக்கு வேலை கொடுத்த மனிதருக்கு மட்டும்தான் தூக்கம் வரும், ஏன்னா அவங்களுக்கு தான் தேவை. முதலாளிகளுக்கு யாருக்குமே தூக்கம் வராதுங்க, ஏன்னா நீங்கள் புத்திக்கு மனசுக்கு வேலை கொடுத்துருக்கீங்க. இந்த சீரியல் பார்க்குற யாருக்குமே தூக்கம் வராது, ஏன்னா மனசுக்கு ஒரே வேலை, அது என்னாச்சு, இது என்னாச்சு, அப்படியாச்சு, இப்படியாச்சு, நகை காணாமல் போச்சு, அப்படியே பார்த்தா எப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கீங்களோ தெரில. ஒரே ஒருத்தர் இன்னொரு நாடகத்தில் நந்தினிங்கிறான், இன்னொரு இடத்துல சித்திராங்கிறான், எவ்வளோ பேரை மாற்றிக்கிறாங்க, ஆளை மாற்றிக்கிறாங்க, எப்படி தான் ஞாபகம் வச்சு பார்க்குறீங்களோ தெரில. புரிஞ்சுக்குங்க, இப்படி யாரெல்லாம் நைட்டு படுத்த உடனே ரொம்ப நேரம் தூக்கம் வராமல் போனிருக்கீங்களோ, இது நல்லது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளவு தெளிவாக யாருமே பேசினதில்லை, நைட்டு படுத்த உடனே புத்தியும் மனசும் முதல் ரீசார்ஜ் ஆகும், எவ்வளவு களைச்சிக்கு போட்டிங்களோ அதை ரீசார்ஜ் ஆகி முடித்த உடனே தான் நமக்கு தூக்கமே வரும். நல்லா கேளுங்க, ஒரு நாள் ஒருத்தர் 2 மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறாரு, 5 மணி நேரம் தூங்குறாரு. இன்றைக்கி என்ன ஃபார்முலா, 2 கூட்டல் 5 = 7, இது ஒரு நாள். அடுத்த நாள் இப்படி தான் தூங்கணும்னு அவசியம் இல்லைங்க, அடுத்த நாள் 1.5 மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறாரு, 10 மணி நேரம் தூங்குறாரு, இன்றைக்கி வேறு மாதிரி வேலை. அப்போது 2 கூட்டல் 10 = 12, இன்னொரு நாள் 5 மணி நேரம் புரண்டு புரண்டு படுக்கிறாரு, 3 மணி நேரம் தூங்குறாரு. இன்றைக்கி என்னாச்சு, 5 புத்திக்கு மனசுக்கும் 2 உடம்புக்கு மாறிக்கிட்டே இருக்குதா? இப்படி டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் தூங்கணும்னு உலகத்தில் சட்டம் கிடையாது. அதனால் சிம்பிள் ஐடியா சொல்கிறேன், நைட்டு படுங்க சரிங்களா, யாருக்கு தூக்கம் வருதோ தூங்குங்க, யாருக்கு தூக்கம் வரலையோ, ஐ நான் புத்திக்கு மனசுக்கு நிறையா வேலை கொடுத்துருக்க போல் இருக்கு, மெடிடேஷன் பண்ணுதுன்னு பேசாமல் இருங்க, அதுவாக தூங்கும், தூக்கம் வந்தால் தூங்குங்க, வராட்டி தூங்காதீங்க, உடம்புக்கு தெரியுமா இல்லையா, வேணா வருமா இல்லையா, அது எப்போ தூங்குதோ தூங்குங்க, எப்போ எந்திரி எந்திரிங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நைட்டு படுத்த தூக்கம் வராதா, அப்படியே பார்ப்போம், எல்லோரும் தூங்கிட்டாங்க, இந்த பக்கம்லாம் தூங்கிட்டாங்க, எனக்கு மட்டும் தூக்கம் வரல, என்னாச்சு, ஒரு வேளை சுகர் அதிகமாக இருக்கும், கரெக்ட், இல்லை இல்லை பிபி கம்மியாயிருச்சு, இல்லை எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் இருக்குன்னு யோசிக்கிறோம் இல்லையா, அந்த யோசனை தான் வியாதி.
உடம்பு ஒழுங்காக தான் இருக்குது. நம்மளாக கர்ப்பமணிக்கும் நேராக டாக்டர் டாக்டர் எனக்கு படுத்தா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, உடம்பு ஒழுங்காக தான் இருக்குது, நம்மளாக கொண்டு ஒப்படைச்சு உடம்பை. அவர் என்ன பண்ணுவார் பாவம், ஒரு மாத்திரை தருவார். அந்த மாத்திரைக்கு பேர் என்ன, ஸ்லிப்பிங் டோஸ், தூக்க மாத்திரை, தூக்க மருந்து. என்னாகும், இப்படி யாரெல்லாம் நைட்டு தூக்கம் வரலன்னு நினச்சி தப்பாக நினச்சிட்டு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ உடம்புக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறீங்க தெரியுமா? யாரெல்லாம் அஞ்சு வருஷமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ, தூக்க மாத்திரை உள்ளே சாப்பிட்டு தூங்குனா நான் கேட்குறேன், உடனே தூங்கிடுவீங்களா? புத்தி மனசும் அடுக்கி வைக்கிறது யார்? இப்படி யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ, நீங்கள் புத்தியும் மனசும் அடுக்கி வைக்க வேண்டிய நேரத்தை பைபாஸ் பண்ணி நேராக தூக்கத்துக்கு போயிடுறீங்களா? இது ரெண்டு அடுக்கி வைக்கிறது யார்? அஞ்சு வருஷமாக யாராவது தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கியிருந்தீங்கன்னா, ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன், அஞ்சு வருஷமாக நீங்கள் புத்தி மனசு அடுக்கி வைக்கல, இப்போ தாங்க உங்களுக்கு மென்டலி ப்ராப்ளம் வந்திருக்கும், இப்போ தாங்க சைக்காட்டிக் நோய் வந்திருக்கும், இப்போ தாங்க உண்மையிலே பைத்தியமாக இருப்பீங்க, ஒழுங்காக தான் முதல்ல இருந்தீங்க. இந்த மாத்திரை சாப்பிட்றதா வியாதி. உலகத்தில் யாருக்குமே தூக்க மாத்திரை தேவையே கிடையாது. அப்படி கொடுக்குறதா இருந்தால் ஹெவியாக கால் உடஞ்சி கை உடஞ்சி வலிக்குது கத்துறாங்க, ஆக்சிடெண்ட்டில் வலி தாங்க முடியலன்னா மாத்திரை சாப்பிட்லாங்க. அதுவும் எப்போ, மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து நாள் ஒரு மாதம்தான். வாழ்நாள் முழுவதும் தூக்க மாத்திரை சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல். நீங்கள் தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்களா பாருங்கள், ஒரு தினசாக இருப்பாங்க. ஆமாம், அடிக்க வச்சு பத்து வருஷம் ஆகுது, எப்படி இருப்பாங்க? இவங்களுக்கு குழம்பு மற்றவங்களுக்கு குழப்பி எவ்வளோ பேத்துக்கு எவ்வளோ சிக்கல். இங்கே பாருங்கள், இனிமேல் யாரும் தூக்க மாத்திரைலாம் சாப்பிடாதீங்க. அதுக்கு போதும் வேறு ஐடியா கொடுக்குறேன். யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்றீங்களோ இனிமேல் தூக்க மாத்திரை சாப்பிடாதீங்க. அதுக்கு பொதுவாக ஒரு குவாட்டர் வாங்கி சாப்பிடுங்க, சூப்பராக தூக்கம் வரும். கஞ்சா குடிங்க, செமையாக தூக்கம் வரும். என்ன பண்ணுவீங்க, என்ன போலீஸை பிடிச்சி கொடுத்துருவீங்க, இந்த பையன் கஞ்சா விற்க வேண்டான்னு. புரிஞ்சுக்குங்க, உலகத்தில் விற்கிற எல்லா தூக்க மாத்திரையிலையும் கஞ்சாவும் அபின்னு இருக்குது. கஞ்சா அபின் இல்லாமல் உலகத்தில் ஒரு தூக்க மாத்திரையை தயார் பண்ணவே முடியாது. இப்போ புரிஞ்சுதா, தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறதும் கோட் அடிக்கிறதும் ஒன்று தான். யாரெல்லாம் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறீங்களோ நீங்கள் போதைப் பொருளுக்கு அடிமை. அதுக்கு ஏதோ குவாட்டர் வாங்கி குடிங்க, அதுக்கு சைடிஸ் கொடுப்பாங்க, முட்டை பொடி மசாலா. இதுக்கு ஒன்றுமே தர மாட்டாங்க, வெறும் மாத்திரை மட்டும் தான் கொடுப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, போதைப் பொருளுங்க, அது எப்படி இங்கே சாப்பிடுவீங்க? ஹஸ்பண்டு தம் அடிச்சுட்டு வந்தால் போதும், டைவர்ஸ் வரைக்கும் போயிடும். எங்கள் ஹஸ்பண்டு தம் அடிக்கிறாரு அப்படின்னு இந்த அக்கா உட்காந்து ஏழு வருஷமாக தூக்க மாத்திரை எங்கள் பிள்ளை கஞ்சா குடிச்சிட்ருக்கு, யாருமே கேட்குறதே இல்லை. இப்போல்லாம் எல்லா வீட்லேயும் பெண்கள் தூக்க மாத்திரை சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஃபேஷனாக போச்சு. ஆமாம், அந்த பாழாக போன சீரியல் உட்காந்து பார்த்தா அதுக்கு தான் தூக்கம் எப்படி வரும் உங்களுக்கு? மாத்திரை சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கணும். இங்கே பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லா சீரியலும் யார் தெரியுமா எடுத்துகிட்டு இருக்கா? ஒரு குறிப்பிட்ட குரூப் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி சன் டிவி இருக்கு இல்லையா, சன் டிவி என்பது ஒரு ஏடிஎம்கே சேர்ந்த கலாநிதி மாறன் தயாநிதி மாறனை சேர்ந்ததே கிடையாது, அவங்கெல்லாம் பினாமி. சன் டிவியின் முதலாளி ஒரு யூதர், ரோட்சைல். இஸ்ரேல் நாட்டில் எந்த ஒரு டிவிலையும் ஒரு சீரியல் கிடையாது. அவன் நம்ம ஊரில் வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அவன் சேனல் நம்மளாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லி நம்ம ஊரில் இருக்கிற விஏபி பேர் வச்சு ஓட்டுவானுங்க எப்பவுமே. இப்படி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் டிவி சேனல் இருக்கு இல்லையா, யோசிச்சு பாருங்கள், எல்லா நாட்டு டிவிலையும் எப்படி சீரியல் வருது? ஒரு நாட்டிலையாவது வேறு மாதிரி இருக்கா? எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி இருக்கா? புரியல, இன்டர்நேஷ்னலாக யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு. இப்படி வெளிநாட்டுக்காரங்கள் நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் இருக்கிற விஐபிஸ் இருக்காங்க இல்லையா, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறவங்களை பிடிச்சி அவங்க பேரில் ஏதாவது நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நினச்சிக்கோ இவங்க நடத்துகிறாங்கன்னு கிடையாது, இவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, அவங்களுக்கு காசு வருது, அவங்க பேர் நடத்துகிறாங்க, அவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு குரூப்பு. அவங்களுக்கு பேர் இலும்பு நாட்டிகள்னு பேர், இஸ்ரேல் தலைநகராக வச்சு பண்ணிட்டுருக்கிறாங்க. அவங்க கும்புற சாமிக்கு பேர் லூசிஃபர். அவங்க கிறிஸ்டின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, இந்துவும் கிடையாது. இவனுங்க நம்ம மூணு பேர்த்தையும் இந்து முஸ்லீம் கிறிஸ்டினை டெய்லி டிவி பேப்பரில் மாற்றி மாற்றி சண்டை போட வச்சு நம்மளையெல்லாம் அடிக்க வச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தர் குளிர் காஞ்சிட்ருக்கிறான். இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து அந்த டிவி சீரியல் பார்க்காதீங்க. மனசு கெட்டு போகிறதுக்கு காரணமே டிவி தாங்க. நீ ஏன் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டுருக்குறன்னா நிறுத்தி பாருங்கள், இந்த இடம் சரியாக போயிருங்க. அந்த காதில் சவுண்டு கேட்குறீங்க இல்லையா, பக்கத்து வீட்டு டிவியில் நடக்கிற அந்த சீரியல், அதை கேட்டாவே அவ்வளோதான், மனசு கெட்டு போயிடுது. ஸோ புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவ்வளோதாங்க. அப்போது நைட்டு படுங்க சரிங்களா, யார் ஒருவர் படுத்துன்னு தூங்குறீங்க, தூங்குங்க. தூக்கம் வரலையே தூங்காதீங்க, தூக்கம் மாத்திரை தயவு செய்து சாப்பிடாதீங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பகல் நல்லா தாங்கிருப்பீங்க. அதாவது நாமளே முடிவு பண்ணிக்குவோம், ஐயோ நைட்டு எனக்கு தூக்கமே வரலையே, நாமளே தான் முடிவு பண்ணுறோம். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் இருந்து காலையில் நல்லா இருந்தால் ஒத்துக்க மாட்டோமா?
எங்க நான் பல நாள் நைட்டு தூங்குனதே இல்லைங்க, எனக்கு தூக்கம் வந்தால் தூங்குவேன், உண்மையிலேயே நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன், பகலில் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பேன். பல நாளுங்க கோயம்புத்தூரில் மீட்டிங் இருக்கா, நாளைக்கு ஒரு வேளை சென்னையில் ப்ரோக்ராம் இருந்தால் நான் தனியாக கார் ஓட்டிட்டு போவேன், கோயம்புத்தூர் சென்னை கார் ஓட்டுவேன், காலையில் போய் ஒன் ஹவர் தூங்குவேன், மறுபடியும் பேசி 8 மணி நேரம். தூக்கம் வந்தால் தூங்கணுங்க, வராட்டி தூங்க வேண்டாம், புரிஞ்சுக்குங்க. எதுவுமே நம்ம உடம்பு கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்திங்க. லூசின்னு ஒரு படம் வந்திருக்கு, இங்கிலீஷ் படம், அதை பாருங்கள், LUCY, லூசின்னு. அதில் சொல்லியிருப்பாங்க, நம்ம உடம்புக்கு பிரெயினுக்கு ஏகப்பட்ட கெப்பாசிட்டி இருக்குங்க, நம்ம பயன்படுத்துறது ரொம்ப கம்மிங்க. அப்போது நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாட்டியும் பகலில் நல்லா இருப்போன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நல்லா இருப்பங்க, நாமளாக நினச்சிக்கிறோம் சரிங்களா. அதனால் இனிமேல் நைட்டு படுங்க சரிங்களா, அதுவாக தூங்கும், அதுவாக இருந்திருக்கும், இதான் தூக்கம். தூக்கத்துக்கு ஒரு அளவு கிடையாது. இன்னொரு விஷயம், அலாரம் வச்சு எந்திரிக்கக்கூடாது. யாரெல்லாம் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்களோ உடம்புக்கு கெடுதல். ஏன் நான் கேட்குறேன், அலாரம் எத்தனை மணிக்கு வச்சுருப்பீங்க? 4 மணி இல்லை 5 மணி. நல்லா கேளுங்க, எங்க காலையில் 4 மணி 5 மணிக்கு விடிகால் எப்படிங்க தூங்குவோம்? நிம்மதியாக தூங்கிட்டு இருப்போமா? இந்த அலாரம் டர் அடிக்குமா, பேன் எந்திரிப்போமா? அன்னைக்கு ஃபுல்லாக பழப்பு பேனு தான் இருக்கும். எப்படி எந்திரிக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும், மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சலாம் இன்றைக்கி எப்படி எந்திரிச்சிருக்குதுன்னு. ஏங்க தூங்கும்பொழுது எவ்வளோ பிபி கம்மியாக இருக்கும், சுகர் எவ்வளோ கம்மியாக இருக்கும், ஒரே செகண்டில் திடீர்னு எழுந்திரிச்சா எல்லா செல்லுக்கும் சுகர் வேணுமா, எல்லா செல்லுக்கும் பிபி வேணுமா? அப்போ உடம்பு பயப்பட்டு ரத்த நாளங்கள் பெருசாகுமா, வெடிக்குமா, பிரெயின் டியூமர், பக்கவாதம், பார்க்கின்சன் போன்ற பல வியாதிகள் காரணம் தெரியுமா? அலாரம் வச்சு திடீர்னு எந்திரிக்கிறது தான். இன்னொரு கேள்வி கேட்குறேன், இல்லை நல்லா கேவனிங்க, காலையில் 4 மணிக்கு அலாரம் வச்சு படுத்திருக்கீங்க, அலாரம் அடிக்கலை, வாட்ச் ரிப்பேர் ஆயிடுச்சு, எத்தனை மணிக்கு எந்திரிச்சிருப்போம்? 7 மணி. நான் கேட்குறேன், ஏன் 7 மணிக்கு எந்திரிச்சிங்க, ஏன் 10 மணிக்கு எந்திரிக்கல, ஏன் 6 மணிக்கு எந்திரிக்கல? அப்போது நம்ம உடம்புக்கு நேற்று எவ்வளவு வேலை கொடுத்தோமோ அந்த வேலையெல்லாம் கிளியர் பண்ணி உடம்பு ரீசார்ஜ் பண்ணி 7 மணிக்கு முடிஞ்ச உடனே உடம்பு தன்னைத்தானே எழுப்பி விடுதா? இதுலேருந்து புரிஞ்சுக்குங்க, நாமளாக எந்திரிச்சாத்தா இன்னைக்கு ஒழுங்காக தூங்கியிருக்கோன்னு அர்த்தம். அலாரம் வச்சு எந்திரிச்சா இன்னைக்கு தூக்கத்தை, நம்ம உடம்புக்கு தேவைப்படுற தூக்கத்தை 3 மணி நேரத்தை கட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். யாரெல்லாம் இந்த கூட்டத்தில் 5 வருஷமாக டெய்லி அலாரம் வச்சு தூங்குறீங்களோ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிக்கு தெரியுமா? கணக்கு போடுங்க, 5 வருஷம் × 365 × 3 மணி நேரம் கணக்கு போடுங்க. பாருங்கள் சில பேர்த்துக்கு 500 மணி நேரம், 1000 மணி நேரம், 100,000 மணி நேரம், 10,000 மணி நேரம், இப்படி ஏகப்பட்ட தூக்கத்தோட பெண்டிங்கோடு வந்து எனக்கு காலையிலேருந்து எவ்வளோ சிக்கல் கொடுக்குறீங்க, தூங்கி தூங்கி வளைஞ்சு. தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம், ஆனால் யாருமே ஒழுங்காக தூங்குறதே கிடையாது. இனிமேல் இங்கே பாருங்கள், தூக்கத்துக்கெல்லாம் அளவெல்லாம் இல்லைங்க, நைட்டு படுங்க, அதுவாக தூங்கும், அதுவாக இருந்திருக்கும், எப்போ அதுவாக இருந்திருக்குதோ அன்னைக்கு நீங்கள் ஒழுங்காக தூங்கிட்டீங்க, அவ்வளோதாங்க. சரி, இன்னொரு ஐடியா, காலையில் 4 மணிக்கு அலாரம் இல்லாமல் எந்திரிக்கணுமா? ஐடியா வேணுமா சொல்கிறேன், அதை பண்ணுங்கள், எந்திரிச்சிடலாம். காலையில் 4 மணிக்கு அலாரம் இல்லாமல் எந்திரிக்கணும்னா நைட்டு 7 மணிக்கே படுத்து தூங்கிடணும். என்னது 7 மணிக்கே படுத்து தூங்கிடணுமா? 7.5 மணிக்கு தானே நாதஸ்வரம் போகிறாங்க, அதை யார் பார்க்கறது? இப்போல்லாம் யார் வீட்டுக்கு நைட்டு 1 மணிக்கு தைரியமாக ஃபோன் பண்ணலாம்? எல்லா சீரியல் பார்த்துட்டு பேய் மாதிரி முடிச்சுக்கிட்டு தான் இருக்குதுங்க. ஏங்க நான் கேட்குறேன், முதல்ல எல்லாம் 7 மணி 8 மணிக்கு எல்லோரும் தூங்கிடுவோமா? இப்போல்லாம் தூங்குறதுக்கு 1 மணி 2 மணி ஆகுதா? அப்புறம் எதுக்கு காலை சீக்கிரம் எந்திரிக்கணும்? இதான் கேள்வி. சில பேர்த்துக்கு நைட்டு மட்டும்தான் வேலை, பகலில் தூக்கம், இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், மாறி போச்சுங்க. புரிஞ்சுக்குங்க, நான் கேட்குறது என்னென்னா நைட்டு லேட்டாக படுங்க, நான் வேண்டான்னு சொல்ல, காலையில் லேட்டாக எந்திரிங்கள், யார் வேண்டான்னா? நைட்டு சீக்கிரப்படுங்க, காலைல சீக்கிரம் எந்திரிச்சிக்கலாம். நான் அதுவும் மாட்டேன் இதுவும் மாட்டேன்னா வியாதி வருமா இல்லையா? இங்கே பாருங்க, சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சு காற்று, உழைப்பு, 5 ஒழுங்கு பண்ணால் தான் ஆரோக்கியம் இருக்க முடியும். தூக்கத்தை கெடுத்தால் அது சம்மந்தமாக எல்லாம் கெட்டு போயிடும். எனக்கு தெரியாது, ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கி எவ்வளோ தூங்கணுமோ கண்டிப்பாக தூங்கியிருக்கணும். இருந்தாலும் இப்போ இருக்கிற கலாச்சாரத்தில், இப்போ இருக்கிற வேலையில் நான் சொல்கிறது ஃபாலோ பண்ண முடியாதா? 7 மணிக்கு படுக்க முடியாதா? அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கொடுக்குறேன், 1 நாளைக்கு மொத்தமாக 4 மணி நேரம் தூங்கினா போதும். டீப் ஸ்லீப் எப்படி தூங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லித்தர மாதிரி தூங்குனீங்கன்னா 1 நாளைக்கு மொத்தமாகவே 4 மணி நேரம் தூங்கினா போதும். இங்கே பாருங்கள்,
நீங்கள் வழக்கமாக தூங்குற மாதிரி தூங்கக்கூடாது. நான் சொல்லித்தர மாதிரி தூங்கினா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் டீப் ஸ்லீப் போயிட்டு வந்துட்டா அன்னைக்கு தூக்கம் முடிஞ்சு போச்சுங்க. ஒரு நாளைக்கு மொத்தமாக நாலு மணி நேரத்தில் எப்படி நிம்மதியாக தூங்குறதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் கவனமாக கேளுங்க, நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பெட்டில் வந்து உட்காந்து படுத்து தூங்குறீங்களா? இங்கே வருங்க, படுத்து தூங்கக்கூடாது, உட்காந்துக்கிட்டே தூங்கணும். உலகத்தில் எந்த ஆசிரமத்திலையாவது படுத்துட்டு தியானம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? உலகத்தில் எந்த மதத்திலையாவது படுத்துட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எல்லா ஆசிரமத்திலையும் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? எல்லா மதத்திலையும் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? புரிஞ்சுக்கங்க, படுத்தா உடம்பு தான் ரீசார்ஜ் ஆகும், புத்தி மனசும் ரீசார்ஜ் ஆகவே ஆகாது. உட்கார்ந்த நிலைமையில தான் புத்தி மனசும் ரீசார்ஜ் சீக்கிரமாக ஆகும். நான் என்ன சொல்ல வரேன், நைட்டு ஃபுல்லாக உட்கார்ந்து தூங்குங்கன்னு சொல்லலை, சரிங்களா? அதாவது எல்லோரும் நல்லா கேவனிங்க, ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்கணும்னா நமது உடம்பில் நாலு விஷயம் ஒழுங்காக நடந்தால் தான் நிம்மதியாக தூங்க முடியும். ஒன்று, நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஒழுங்காக ஜீர்ணமாகி ஜீர்ணம் முடிஞ்சால் தான் நிம்மதியாக தூக்க வரும். அதனால தான் நம்ம தாத்தா பாட்டி என்ன சொன்னாங்க, காலையில் ராஜா மாதிரி சாப்பிடு, மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடு, நைட்டு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், காலையில் ஒரு தோசையை சாப்பிட்டு வேலைக்கு அவசர அவசரமாக ஓடி பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம், மத்தியானம் மந்திரி மாதிரி சாப்பிடுவோம், இப்போல்லாம் நைட்டு தான் ராஜா மாதிரி சாப்பிட்றோம். நைட்டு ஏன் தெரியுமா தூக்கம் வர மாட்டேங்குது? நைட்டு 10 மணிக்கு 4 புரோட்டா சாப்பிட்டா அது ஜீரணமாகறக்கே காலையில் 6 மணி ஆயிடுதா, அது வரைக்கும் தூக்கம் வரவே வராது. நைட்டு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமானதுக்கப்புறம் தான் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். புரிஞ்சுக்குங்க. ஒன்று, ரெண்டு, நமது உடம்பில் உள்ள டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்தால் தூக்கம் வந்துடும். நீங்கள் பச்சை தண்ணியில் குடிச்சிட்டு படுத்து பாருங்கள், தூக்கம் வராது. ஏன்? டெம்பரேச்சர் கம்மியாயிருச்சு. மறுபடியும் 37 டிகிரி வரைக்கும் 4 மணி நேரம் ஆகுமா, அப்புறம் தான் தூக்கம் வரும். அடுத்தது, பகலில் களைச்சி போட்ட புத்தியை ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் தான் தூக்கம் வரும். பகலில் களைச்சி போட்ட மனசை ரீசார்ஜ் பண்ணால் தூக்கம் வரும். எல்லோரும் நல்லா கவனிங்க, ஒரு மனிதன் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்றால் நைட்டு சாப்பாடு ஜீர்ணமாயிருக்கணும், டெம்பரேச்சர் 37 டிகிரிக்கு வந்திருக்கும், புத்தி மனசையும் அடுக்கி வச்சுருந்தா அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக தூக்க வரும். எல்லோரும் கவனிங்க, நைட்டு படுக்கிறோம் இல்லையா, யாரெல்லாம் படுத்து தூங்குறீங்களோ படுத்தா இது நாளும் நடக்கிறதுக்கு குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஆகுங்க, அதுக்கப்புறம் தான் நிம்மதியாக தூக்க வரும். ஆனால் உட்கார்ந்தா இது நாளும் அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும், 3.5 மணி நேரம் மிச்சம். இங்கே பாருங்க, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து தூங்குங்கன்னு சொல்லலை, நைட்டு தூங்கும் பொழுது உட்காந்து தூங்குறதுக்கு ஆரம்பிக்கணும், சரிங்களா? உட்காந்துட்டே தூங்க ஆரம்பிங்க, சரிங்களா? இது நாளும் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுங்க. இது நாளும் முடியறதுக்கு அரை மணி நேரம் ஆகும், சில பேர்த்துக்கு 3/4 மணி நேரம் ஆகும், அதிகபட்சம் 1 மணி நேரம் ஆகுங்க. அப்போது இனிமேல் நைட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் படுத்து பாருங்கள், படுத்த உடனே தூங்கிடுவீங்க. ஆனால் பல பேர்த்துக்கு சந்தேகம், சரி தம்பி நைட்டு உட்காந்துட்டு தூங்க சொல்கிறியே, இப்படி உட்காந்துட்டே இருந்தால் இந்த நாலு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சி படுக்கிறது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நல்லா கேளுங்க. இங்கே பாருங்கள், நைட்டு உட்காந்துட்டு இந்த சக்கரா தியானமெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த புருமத்தி அப்படிலாம் பார்த்துட்டுக்கூடாது, துரியம் நினைக்கக்கூடாது, ஓம் சாண்டிங் பண்ணக்கூடாது, ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கணும், அப்போ தான் அடிச்சுடும், சரிங்களா? இங்கே பாருங்கள், மறுபடி மறுபடி சொல்கிறேன், எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறது தான் உலகத்திலேயே கஷ்டமான தியானம். அப்போ நைட்டு இனிமேல் என்ன பண்ணுங்க, நைட்டு யாரும் படுத்து உட்காந்துங்க, சரிங்களா? உட்காந்துக்குங்க, உட்கா ஒன்றும் இல்லை, பெரிய ஃபார்மாலிட்டி இல்லைங்க, சும்மா உட்காந்து அப்படியே சும்மா ட்ரை பண்ணுங்க பாருங்க, அப்படியே தூங்குங்க. ஓகே, இங்கே பாருங்க, இந்த நாலு விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது தெரியுமா? அதுக்கு உடம்பே சொல்லும். இங்கே பாருங்க, நைட்டு உட்காந்துக்கிட்டே தூங்குங்க, ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து அது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? உங்கள் பாடி சொல்லுங்க. இங்கே பாருங்கள், உட்காந்துட்டே தூங்கும் பொழுது உங்களை மீறி உங்கள் உடம்பு ஒரு ஜர்க்காக இப்படி உட்காந்துருக்கீங்களா, அப்படி ஆடும். இதை ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, இன்றைக்கி எவ்வளோ ஆடிச்சு நான் தான் பார்த்தேனே, அங்கங்கே ஆடிச்சது இருந்துச்சு. இதே தான் இதே தான் இங்கே பண்ணிங்க இல்லையா, இதே தான். நைட்டு உட்காந்துட்டே தூங்குங்க, 1, 2, 3 மூணு முறை நம்மளை மீறி உடம்பு செருக்கானா இந்த நாலு விஷயம் உடம்புல முடிஞ்சிருச்சு, இப்போ படுத்தா
மூணு மணி நேரம் தூங்கினா போதும், கனவே வராது. கனவு வராத தூக்கம் நல்ல தூக்கம், கனவு வந்தால் கெட்ட தூக்கம். ஆனால் விக்கிபீடியாவில் போய் படித்து பாருங்க, அப்படியே மாற்றி எழுதி வச்சுருப்பானுங்க. கனவு வந்தால் நல்லதும்பானுங்க, நம்மளை குழப்பிருக்குன்னு எழுதி வச்சுருப்பானுங்க. புரிஞ்சுக்குங்க, ஞானிகளுக்கு கனவே வராது. அப்போது நீங்கள் எங்க நிறைய சித்தர் பாடல் சொல்லியிருக்காங்களா, தூங்காமல் தூங்கும் சுகம் காலும் எக்காலும் இதாங்க. உட்கார்ந்துட்டு தூங்குறது தாங்க உலகத்திலே மிகப்பெரிய தூக்கங்க. அதனால் இங்கே பாருங்க, இனிமேல் எல்லாருமே நைட்டு படுக்காதீங்க சரியா? அரை மணி நேரங்க, முக்கால் மணி நேரம் அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான். சாதாரணமாக படுத்து தூங்குறத விட கொஞ்சம் டைம் இருந்தால் போதுங்க. நைட் இனிமேல் எல்லாருமே குறைஞ்சது அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டு இங்கே பாருங்க, சும்மா குறை வேண்டாம், ஒரு செவத்தில் சாஞ்சிக்குங்க, முதுகு சப்போர்ட் பண்ணுங்கள், கழுத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், இங்கே ஒரு தலங்காணி அங்கே ஒரு தலங்காணி வச்சு நல்லா இங்கே பாருங்கள், கால் சமணங்கால் போட்டுக்குங்க, பின்னால் சாஞ்சிக்குங்க, ஒன்று சமணங்கால் போடுங்க, இல்லை காலை நீட்டி வைங்க, இல்லை சேட்டு மாதிரி உட்காருங்க, என்னமோ பண்ணுங்கள், ஆனால் முதுகு சாஞ்சிருக்கணும், தலை சாஞ்சிருக்கணும், அப்படி உட்காந்துட்டே தூங்கி பாருங்கள் அரை மணி நேரங்க. மூணு தடவை உழுவிங்க முடிஞ்சு போச்சு, படுத்துங்க, மூணு மணி நேரம் தான் தூங்குவீங்க, பகல்ல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏங்க, பஸ்ல போகும்போது தூக்கம் வருதா, கார்ல போகும்போது தூக்கம் வருதா, காலேஜ் ஸ்கூல்ல போய் படிக்கும் போது டீச்சர் பாடம் நடத்தும் போது தூக்கம் வருதா, இந்த மாதிரி மீட்டிங் வந்து நான் பேசும்போது தூக்கம் வருதா, ஆனா படுத்தா மட்டும் ஏன் தூக்கம் வரல, இங்க பண்றது வீட்டுல போய் பண்ணுங்க அவ்வளவுதான். இன்னைக்கு ஏன் தெரியுமா தூக்கம் வந்துச்சு, உட்கார்ந்தா தூக்கம் வருங்க அவ்வளவுதான், இதை போய் வீட்டில் பண்ணுங்கள் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், ஒருவேளை உட்காந்து தூக்க வரலன்னா ஒரு ஹெவி டோஸ் இருக்கு, கொடுக்கட்டா? ஒன்றும் இல்லைங்க, நான் மைக்கு பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. ஒருத்தர் அப்படி தான் இந்த வீடியோ வாங்கிட்டு போயிட்டு ஃபோன் பண்ணார், சார் உங்கள் வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குனாரு. தேங்க்யூ 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 தேங்க்யூ, என்ன விஷயம் அப்படின்னு, நைட்டு இந்த வீடியோ போட்டால் தூங்கிடுவோம் சார் நான், தேங்க்யூ சார் அப்படின்னாரு. அட்லீஸ்ட் அதுக்காவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துட்டு போகிறேன் நான். இங்கே பாருங்க, இன்றைக்கி நான் பேசுனதுலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டே விஷயம்தான், பசி எடுத்து சாப்பிடணும், உட்கார்ந்து தூங்கணும். இதை ரெண்டு மட்டுமே பண்ணனாவே போதுங்க, அவ்வளோ பவர்ஃபுல். மற்றதெல்லாம் குட்டி குட்டி தான், நிறைய பேசியிருப்பேங்க, அதில் உட்காந்து தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, நிறைய பேர்த்துக்கு மண்டையில் முடி கொட்டுது, நைட்டு நிம்மதியான தூக்கம் இல்லை. புத்தி மனசு உடம்பு மூணும் சேர்ந்து தூங்கும் பொழுது மண்டியில் முடி கொட்டிடும், தனித்தனியாக தூங்கும் பொழுது முடி இருக்கும். யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேத்துக்கு தலையில் முடி இல்லைன்னு பாருங்கள், எல்லாருமே ஆண்கள், நோட்டீஸ் பாயிண்ட். எந்த பொம்பளைக்காவது என்றைக்காவது சொட்டை விழுந்து பார்த்துருக்கீங்களா? புரியல, உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறது பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் தான் புத்திசாஸ்திரம் பயன்படுத்தி எல்லாம் கொட்டிட்டு சுற்றிட்டு இருக்கிறது, ஆனால் பெண்கள் வாயில் நிம்மதியே இல்லையாமாங்க, இல்லைன்னா முடி கொட்டிருக்கணும் நேரம். புரிஞ்சுக்குங்க, யாருக்கெல்லாம் கொட்டண முடி மறுபடியும் வரணுமோ நைட்டு உட்கார்ந்து தூங்குங்க, கேரண்டி கண்டிப்பாக முடி முளைக்கும். உண்மையிலங்க, வேற ஒன்றுமே இல்லை. மனதில் டென்ஷன், கோபம், பயம், கவலை, வஞ்சம் எல்லாம் ஏன் தெரியுமா வருது? நேத்து புத்தி மனசை களைச்சி போட்டமல்ல, அடிக்கியே வைக்கலைங்க, பல பேர் பத்து வருஷம் அடிக்க வைக்கல, அதான் கோபத்திலே சுத்திட்டு இருக்கிறோம். டென்ஷன் கோபம் ஏன் இருக்குது? அடிக்கி வச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. நைட்டு மட்டும் உட்காந்து தூங்குங்க, சும்மா சொல்லுங்க. இங்கே பாருங்க, ஏன் தெரியுமா அதுக்கு இவ்வளோ நேரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கேன்? நைட்டு மட்டும் உட்காந்து தூங்கிட்டா மனதில் உள்ள டென்ஷன் கோபம் பயம் எல்லாம் அழிஞ்சு போய் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரியே ஆயிடுவீங்க, டென்ஷனே வராது, கோபமே வராது. ஏன்னா இல்லை, முடியெல்லாம் மறுபடியும் முளைச்சிடும், முடிச்சு போச்சு. புரிஞ்சுக்குங்க, அதனால் நைட்டு உட்கார்ந்ததை மட்டும் எல்லோரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், 30 நாளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுங்க. சில பேர் ஒரு சின்ன கம்பெனி வச்சு 4 பேர்த்த வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க, வண்டி ஓடி பிச்சுக்குவாங்க, அதுக்கு பேர் ஹார்ட் ஒர்க். சில பேர் 140 கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க்கு. நைட்டு உட்காந்து தூங்கினா ஸ்மார்ட் ஒர்க்கு பண்ணலாம், படுத்து தூங்கினா ஹார்ட் ஒர்க்கு தான் பண்ண முடியும். யாருக்கெல்லாம் பிஸ்னஸில் வியாபாரம் ஒழுங்காக போகலையோ நைட்டு உட்காந்து தூங்குங்க, வேலையே செய்ய மாட்டீங்க, பணம் உங்களை தேடி வரும். புரிஞ்சுக்குங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அதாவது நீங்கள் இல்லைன்னா, இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்குங்க, நான் இல்லைன்னா என் கம்பெனி ரன் ஆகாது அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ உங்கள் கம்பெனி உருப்படாது. நான் இல்லாட்டியும் என் கம்பெனி நடக்கும்னு எப்போ சொல்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். சில பேர் இருக்காங்க, இன்றைக்கி நான் காலையில் போகலன்னா கம்பெனியில் யாருமே வேலை செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வேலை வாங்க தெரியல, இங்கே உட்காந்துருக்கணும், அங்கே வேலை செய்யணும், நைட்டு உட்காந்து தூங்கி பாருங்கள்,
அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாங்க. யோசிச்சு பாருங்க, பல பேர் பிஸ்னஸ் மேக்னட் சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக பில்லியர்ட்ஸ் விளையாண்டு எங்காவது சுவிட்சர்லாந்து சுற்றிட்டு இருப்பானுங்க, ஜாலியாக டூர் இருப்பானுங்க, அவனுக்கு வேலை வாங்க தெரியும். நம்மளாம் வேலை செஞ்சே பழகிட்டேங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுதா? பல நாட்டு வெளிநாட்டு கம்பெனிகள் அந்த முதலாளிகள் யாருமே வேலையே செய்கிறது இல்லைங்க. நம்மளாம் நாய் மாதிரி மாங்கு மாங்குன்னு வேலை செஞ்சு இங்கிருந்து பொருளை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டுருக்கோம், அங்கே போய் அதே பொருளை அதிக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கிறோம். காரணம், நம்மளாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். மாறணும். உட்கார்ந்து தூங்குனீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க்னு தெரியும். நாம் மட்டும் நினச்சோம்னா உலகத்தை மாற்றிடலாங்க. நம்ம நினைக்கிறது இல்லை. அதனால் இங்கே பாருங்கள், தூக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நைட் இங்கே பாருங்கள், இன்னையிலேருந்து அரை மணி நேரம் உட்காந்து தூங்கி பாருங்கள், வாழ்க்கையே மாறிடுங்க. அவ்வளோதாங்க, சரிங்களா? அவ்வளோதான். பாருங்கள், சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, நாலு விஷயம் பார்த்தாச்சா? ஒன்றே ஒன்று இருக்குது, சரிங்களா? உழைப்பு. கிளைமேக்ஸ். 20 மார்க் முடிஞ்சு போச்சு. அதாவது, உழைக்கும் பொழுது நமது உடம்பில் உஷ்ணம் அதிகமாகும். சூடு, சூடு தாங்க ஆரோக்கியம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சூடு இருக்கோ ஆரோக்கியம், எவ்வளவு சூடு கம்மியாகுதோ வியாதி. சொல்கிறாங்க இல்லையா, ஏய் உனக்கு சூடு இருக்கா சொன்னிருக்கேன்னு கேட்குறாங்களா இல்லையா? அதான் சூடு. சின்ன குழந்தைகளுக்குலாம் ஏன் தெரியுமா சூடு இருக்கு? அது உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்குது, நம்ம ஆட்டுறதே இல்லை, அதான் சூடு கம்மியாச்சு. இங்கே பாருங்க, எல்லாம் நல்லா கவனிங்க. நமது உடம்பில் ரத்த ஓட்டம் இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, ரத்த ஓட்டத்தை பம்ப் பண்ணுறதுக்கு இருதயம் இருக்கா? அது பம்ப் பண்ணிகிட்டே இருக்கா? ஆனால் ரத்த ஓட்டம் எங்கெங்கெல்லாம் போகுதோ பக்கத்தில் ஒரு வெள்ளை கலர் நீர் ஓடுதுங்க. அந்த நீருக்கு பேர் என்ன தெரியுமா? நிணநீர், லிம்பாட்டிக் சிஸ்டம். இதை பற்றி யாருமே பேசுகிறதே இல்லை, இது பல பேத்துக்கு தெரியாதுங்க. ரத்த ஓட்டம் சிவப்பாக எங்கெங்கெல்லாம் ஓடுதோ பக்கத்திலேயே வெள்ளை கலரில் ஒரு நீர் ஓடிட்டுருக்குங்க. இதுதான் எல்லா வியாதிக்கும் மருந்து. ஆனால் ரத்தத்தை பம்ப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இருதயம் இருக்குது. அந்த வெள்ளை நீரை பம்ப் பண்ணுறதுக்கு மிஷினே கிடையாது. அது எப்படி தெரியுமா ஓடும்? உடம்புக்கு வேலை கொடுத்தாதான் ஓடும், இல்லைன்னா நின்றும். இங்கே பாருங்க, இது ஆட்டோமேட்டிக் வாட்ச், கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வாட்சில் பேட்டரி இல்லை, சோலார் இல்லை, கையில் கட்டலாம், ஓடு, கழட்டி வச்சா ஓடாது. இந்த மாதிரி வாட்சை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஓடுது? கையில் கட்டி ஆட்டினா ஓடுதா? அதே மாதிரி உடம்புல மருந்து இருக்குங்க. எல்லா வியாதிக்கும் மருந்து வெள்ளை கலரில் ஒரு நீராக இருக்குது. அது யாருக்கு தெரியுமா ஓடும்? உடம்புக்கு வேலை கொடுத்துட்டே இருந்தால் ஓடும், நின்னா நின்றும். நமக்கெல்லாம் ஏன் வியாதி வந்தால் குணமாக தெரியுமா? உடம்பு ஆட்டுறதே இல்லையா? அது ஓட இருக்குது, ஓட மாட்டேங்குது. சின்ன குழந்தைகள்லாம் உடம்பு ஆட்டிக்கிட்டே இருக்கா, அதுக்கு வியாதி வந்தால் உடனே குணமாயிருதா? பெரியவங்களுக்கு ஏன் வியாதி வருது? சும்மா உட்காந்துருக்கீங்க. இதில் சின்ன குழந்தைங்க ஆடிட்டு இருக்குங்க, இதில் பெரியவங்க இவங்களும் ஆட்டுறதில். ஏ சும்மா இரு, ஏ சும்மா இரு, ஏ நீ தான் சும்மா இருக்கு, அதையும் சும்மா இருக்கு சொல்கிறேன். அதை ஆட்டிட்டு போது உனக்கு என்ன? சில பேர்த்து கீழே உட்கார சொல்லுங்க, நானா கீழேயா உட்காந்து 10 வருஷம் ஆகுது, அதுக்கு என்ன அவ்வளோ பந்தா? கீழே காலை மடித்து உட்கார முடியாத அளவுக்கு சொகுசாக வளர்ந்துருக்கீங்க. இது வியாதியா இல்லை இதுக்கு இதுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? உங்கள் காலம் மடித்து கீழே கூட உட்கார முடியாத அளவுக்கு உங்கள் உடம்புக்கு அவ்வளோ வேலை கொடுத்துருக்கீங்க. இது வெக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லை பெருமைப்பட வேண்டிய விஷயமா? சில பேர் சொல்லும்போது பெருமையாக சொல்லுவாங்க, நான் கீழே உட்கார மாட்டேன்னு. அது வந்து வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏங்க, கழுத்தை யாராவது திருப்பியிருக்கீங்க பாருங்கள், கழுத்தை நான் திரும்ப திருப்பிங்க பாருங்கள், இப்படி இப்படி யாரும் திருப்புறதே இல்லை. யாராவது முதுக திருப்பி இருக்குமா? குழந்தைய கூட்டு பாருங்க, ஒரு குழந்தை எப்படி திரும்பும்? கேப்டியம் அப்படி அது முதுகோட திரும்பத்தீங்களா? நமக்கு முதுகும் திரும்பாது, கழுத்தும் திரும்பாது. யாராவது பின்னால் கொட்டால் மொத்த பாடி அப்படியே போகும். என்ன விஷயம்? அப்படியே போகும், அப்படியே வந்துடும், எங்கேயுமே எதுவுமே திரும்பாது. அப்புறம் துருப்பிடிச்சிக்கும். அப்போ கழுத்து துருப்பிடிச்சின்னா அதுக்கு பேர் சர்வைக்கல் ஸ்பைனோடிடிஸ். முதுகு துருப்பிடிச்சா முதுகு ஜவ்வு தேய்மானம், மூட்டு திரு மூட்டு வலி. இங்கே பாருங்க, யாரெல்லாம் மூட்டு வலி முழங்கால வலின்னு சொல்கிறீங்களோ, நான் மாற்றி சொல்லிட்டா துருப்பிடிச்சு போச்சு. ஆடுறதில்ல, அசைக்கிறதில்ல, துருப்பிடிச்சு அப்படி தான் போகும். புரிஞ்சுக்குங்க, இருக்கிறது எங்கள் நம்ம உடம்புல இருக்கிறது ரொம்ப அது ஜாயிண்ட்டு. ஏன் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, இது ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஆ, ஒரு ஐயாவை போய் கேட்குறேன், இதுக்கு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் போங்க, யோகா பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஊரில் எத்தனை பேர் யோகா பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்கள லூஸாக நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டீங்களாமா? ஆனால் எல்லா வியாதியும் குணமாகணுமா? எப்படி ஆகும்? ஒரு ஐயாவை கேட்டேன், 65 வயசு, ஐயா வாக்கிங் போவீங்களா? இல்லைங்க தம்பி, நான் போனதே இல்லைங்க தம்பி. யோகா இல்லைங்க தம்பி, தெரியாது தம்பி. எக்ஸசைஸ் அது என்னங்க தம்பி எக்ஸசைஸ்? நான் கேட்டேன், என்னங்கய்யா 65 வயசு ஆச்சுன்னு சொல்கிறீங்க, ஒன்றுமே செய்து? இல்லைங்க தம்பி, டைம் இல்லைங்க தம்பி. 65 வயசு ஆச்சு, டைம் இல்லை, வேறு எப்போ தான் கிடைக்கும்? ரோட்டில் டிவி, பேப்பர், இன்டர்நெட்டில் யோகா மூச்சு பயிற்சி தியானம் பார்க்குறீங்களா இல்லையா? மருந்து மாத்திரை ஆப்ரேஷனுக்கு மட்டும் ஓடுறீங்களே, ஏன் யோகா மூச்சு பயிற்சி தியானத்துக்கு போனால் என்னப்போ உங்களுக்கெல்லாம்?
புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்பு நாம தான் ரெடி பண்ணிக்கணும். ஒன்றும் ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல, அப்புறம் படுத்துக்க வேண்டியது. பாவம் இந்த குழந்தைங்கெல்லாம் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கோம், அதுக்கு போய் எக்ஸாம் படிச்சுட்ருக்கோம். தம்பி கொஞ்சம் வாப்பா, எனக்கு முதுகு வலிக்குது, நான் குப்புறப்படுத்துக்கிறேன். மிதி, ஆமாம் நல்லா மிதி, என்னை மட்டும் கூப்பிடுங்க, சட்னி பண்ணி விட்டுருவோம். மிதிச்சு மிதிச்சு இங்கே பாருங்க, நீங்களாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் யோகா. யாராவது வந்து செஞ்சு விட்டா அதுக்கு பேர் ட்ரீட்மெண்ட்டு. தேவையான மானம் கட்ட பொழப்பு. நீங்களே போனால் மாதம் 300 ரூபா, யாராவது வீட்டுக்கு வந்தால் டெய்லி 300 ரூபா. இதில் பெருமை வேற. எனக்கு ஒருத்தர் வந்து ஆட்டி விடுறாரு, ஒட்டம் ஆட்ட முடியல, ஆள் வச்சுக்க வேண்டியது, பெருமை வேற. நம்ம விட நான் மாட்டுருக்கு என்னங்கப்போ இருக்கிறது 9 ஜாயிண்ட். இங்கே பாருங்க, கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், நீ, மூட்டு, இடுப்பு, முதுகு, ஷோல்டர் ஜாயிண்ட்டு, கை மூட்டு, மணிக்கெட்டு, கை விரல்கள், கழுத்து, இருக்குது 9 ஜாயிண்ட் இருக்கா? 9 ஜாயிண்ட்டை டெய்லி ஆட்டி விட்டா இதுக்கு பேர் தான் உழைப்பு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உழைப்பு என்பது கடினமான உழைப்பு கிடையாது. நான் கேட்குறேன், உழைச்சா எல்லா வியாதி குணமாகுன்னு சொல்கிறாங்களே, லேபருக்கெல்லாம் ஏன் நோய் வருது யோசிச்சு பாருங்க. மெய்டுக்கு நோய் வருதா? கூலிகளை செய்யறதுக்கு நோய் வருதா? உழைக்கிறாங்க இல்லையா? உழைப்பு அதிகமானாலும் வியாதி, உழைக்காமல் இருந்தாலும் வியாதி. அளவாக உழைக்க வேண்டும். உழைப்புன்னு எதுக்குன்னா, நமது உடம்பில் எல்லாம் பாருங்க, ஒரு லேத்தில் வேலை செய்கிறாரு, அது உழைப்பில்லை. ஏன்னா ஒரு பக்கமே இருக்கிறார், குமிஞ்சு நிமிந்ததே கிடையாது. புரிஞ்சுக்க, உழைப்புங்கிறது அப்படி இல்லை, உடம்பில் உள்ள எல்லா ஜாயிண்ட்டையும் எல்லா பக்கமும் ஆட்டி விட்டா அன்னைக்கு அதுக்கு பேர் உழைப்பின்னு பேர். அதனால் வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. என்ன ஓப்பனுக்கு தெரியாது. இங்கே பாருங்க, பக்கத்தில் யோகா சென்டர் இருக்கா இல்லையா? எத்தனை சென்டர் இருக்குது, எத்தனை பேர் நடத்திட்டுருக்காங்க? வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய மனவளக்கலை மன்றம் அறிவித்திரு கோயில் இருக்கா இல்லையா? எளிய முறையே காலை கயிற்சி பயிற்சி, கண் பயிற்சி, கால் பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க, சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பயிற்சிக்கு போங்க, கற்றுக்குங்க, வீட்டில் பண்ணுங்கள். என்னப்போ நீங்கள் உங்கள் கையை கால் ஆட்ட மாட்டீங்களாமா? அப்புறம் ஃபோன் பண்ண வேண்டியது, ஹலோ ஈலர் பாஸ்கரா சார், சார் உங்கள் வீடியோவெல்லாம் பார்த்துருக்கேன், புக்கெல்லாம் படிச்சிருக்கேன், உங்கள் ப்ரோக்ராமெல்லாம் வந்திருக்கேன் சார், ஒரு சின்னவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு மூட்டு வலிக்குது, நீங்கள் எங்கள் உங்களை எங்கே வந்து பார்க்கணும், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, காசை கொடுக்க தூக்கிட்டு ஓடி போயிடுவேன். உங்கள் மூட்டு வலிக்கு நான் வந்து ஆட்டி விடணுமா? எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லை. தயவு செய்து எங்கிட்ட யாராவது வந்து நேரில் வந்து மூட்டு வலி முழங்கால வட்டின்னு பேசி கேட்டால் கோபம் திட்டி போடுவோம். அப்புறம் கையை காலை ஆட்டுறதில்ல, அசைக்கிறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. அப்போ நாங்கள்லாம் யோகா பண்ணுறவங்க என்ன யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்னப்போ எப்படியும் சாக போகிறீங்க, ரெண்டு ஆட்டிட்டு செத்துப்போன என்னப்போ அப்படின்னு அடம் பிடிக்கிறது, இதுக்கு மேலே எப்படி தான் திட்டுறது? யாராவது கையை காலை ஆட்டாமல் என்னைக்காவது செத்து போனீங்கன்னா மேலே போவீங்க இல்லையா? இந்த லோகத்தில் நான் அழகப்பன் படம் பார்த்தீங்களா, வடிவேல் படம், அந்த மாதிரி உங்களை என்ன சில போய் முக்குவாங்க. நீங்கள் கேட்பீங்க, எனக்கே தண்டனைன்னு. அப்போ கூட்டிகிட்டு போவாங்க, எமர்த மாட்டேன், உட்காந்துருப்பார் வடிவேல், ஏய் அக்கடா அக்கடா என்ன இங்கே பிரச்சனை, இந்த நரன் என்ன தவறு செய்தான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சித்திரகுப்த புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு, பிரபு இந்த நரன் பூலோகத்தில் தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் என்ற ஊரில் வாழ்ந்து வந்த இவர், 70 வருடமாக வாழ்ந்து வந்த இவர் நல்லா திண்டு திண்டு சும்மா உட்காந்துருந்தார் பிரபு, கையை காலை ஆட்டவே இல்லை பிரபு, அதான் முக்கிறேன் அங்கே தேவையா? இதுக்கு மேலே எப்படி தான் திட்டுறது? பாருங்க, நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க, கேமரா ஆன், நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, 9 ஜாயிண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 9 ஜாயிண்ட்டையும் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு இப்போ நான் செஞ்சே காமிச்சிட்றேன். கேமரா முடிஞ்சா ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 9 ஜாயிண்ட், 9 நிமிஷம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 9 நிமிஷம் செலவு பண்ணால் நமது உடம்பில் சூடு வந்துடும், நெருப்பு, சரிங்களா? இங்கே பாருங்கள், முதல் பயிற்சி கணுக்கால், ஆங்கிள் ஜாயிண்ட், கால் 1 அடி அகலம், இடுப்பு கை வச்சுக்கணும் பாருங்கள், காலை தூக்கி இங்கே பாருங்கள் சுற்றணும், 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம், நல்லா பாருங்கள் இப்படி சுற்றணும். சில பேர் வீட்டில் போய் சுற்றி பாருங்கள், சுத்தாது, என்ன சுத்த மாட்டேங்குது, அதை சுற்றி 45 வருஷம் ஆச்சு, அதை எப்படி சுத்தம்? அடுத்தது மூட்டு, இங்கே பாருங்க இப்படி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம், அப்படியே மூட்டு வலிக்குது. இடுப்பு, இடுப்பு வச்சு சூப்பராக இருக்குங்க, சிம்ரன் மாதிரி இருக்கு பாருங்க, 10 முறை வலது பக்கம், இடுப்பு மட்டும் ஆட்டணும், டேலண்டே வேணும், அவ்வளோதான். எதுக்கு இடுப்பு வலிக்குது? முதுகு முன்னால் பின்னால் குனிஞ்சா போதுங்க, முதுகு சொன்னபடியெல்லாம் கேட்குங்க, இங்கே பாருங்க அவ்வளோதான். இங்கே பாருங்க, எதுக்கு முதுகு வலிக்கும்? ஒரு 10 முறை ஆட்டினா முடிஞ்சுது. ஷோல்டர் நின்றுட்டு பண்ண முடியல, உட்காந்துட்டு பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது நின்று பண்ணுங்க. இங்கே பாருங்க, ஷோல்டருக்கு ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க இப்படி 10 முறை வலது பக்கம், 10 முறை இடது பக்கம், ஷோல்டர் எதுக்கு வலிக்குது? ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் எப்படி தான் பயிற்சி பண்ணுறாரு, எப்படி பண்ணிருந்தார்,
ஹலோ, நான் மைக்கு பிடிச்சி பண்ணுறேன், நீங்கள் மைக்கு பிடிக்காமல் வீட்டில் பண்ணுங்க. அவர் அதே மாதிரி மைக்கு பிடிச்சிட்டே பண்ணிருக்காரு, அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அப்படியே ரெண்டு கையில் பண்ணுங்க. அடுத்தது ஷோல்டர் ஜாயின், இங்கே பாருங்கள், ரெண்டு ஷோல்டர் ஒன்று சேர்த்தணும், பல பேர் சேர்த்தே முடியும். பாரு ரெண்டு ஷோல்டர் ஒன்று, பாரு இந்த எல்போ ஜாயின் ரெண்டையும் ஒன்று சேர்த்து, இங்கே பாருங்க ரெண்டு ஒன்று சேர்த்தணும். பத்து முறை வலது பக்கம், பத்து முறை இடது பக்கம். மணிக்கட்டு, கை மணிக்கட்டு, கை விரல்கள், கழுத்து. நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு பத்து ஜாயிண்ட்டுக்கு பத்து நிமிஷம் ஆட்டுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா நான் ஏன் உங்கள் வியாதியை பற்றி கவலைப்படணும்? அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே பேசவே மாட்டேங்க. பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உடம்புக்காக நீங்கள் வேலை தர மாட்டேங்கிறீங்க, ஆனால் ஆப்ரேஷனுக்கு அலையிறீங்க, அதுக்கே மாத்திரை சாப்பிட்றீங்க. இருக்கிறது ஒம்பது ஜாயிண்ட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க, இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் கோர்ஸ் முடிஞ்சு போச்சுங்க. சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காற்று, உழைப்பு, இந்த அஞ்சு விஷயத்தை இதுவரைக்கும் நான் சொன்னது ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அஞ்சு நாள் வீடியோ இல்லை புக்கு வாங்கி அதை முழுசாக பார்த்துட்டு அந்த அஞ்சு நாள் சொல்கிறத யாரெல்லாம் வீட்டில் போய் இன்னிலேருந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறீங்களோ ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வந்துடும். ரத்தத்தில் எல்லா பொருளும் நல்ல பொருளாக வந்தால் ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக 120 நாளில் ஊறிடும், அனிமிக் சரியாக போயிடும். இப்போது மனசை எப்படி ஒழுங்காக வச்சுக்கிறதுன்னு ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை நான் பேசி முடிச்சிட்டேன்னா இந்த நாலு விஷயத்தை ஒழுங்கு பண்ணிட்டா ஒரு நிமிஷத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு ஒரு வருஷத்தில் எல்லா உறுப்பும் புதுசாக மாறிடும். 120 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். மருந்து மாத்திரையை ஒரே நாளில் விட்டுறாதீங்க. மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி முதல் மாதம் அதே மருந்தை சாப்பிடுங்க. ரெண்டாவது மாதம் முக்கால்வாசி சாப்பிடுங்க. மூணாவது மாதம் பாதி சாப்பிடுங்க. நாலாவது மாதம் கால்வாசி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் மருந்து மாத்திரை விட்டுட்டு நம்ம டெக்னிக்கை மட்டும் வாழ்நாள் முழுவதும் ஃபாலோ பண்ணால் இனி நமக்கு ஆரோக்கியம் நமது கையில். எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்டு போன்ற சில முடியாத விஷயத்துக்கு மட்டும் டாக்டரை போய் பாருங்கள். அனைத்து டாக்டர்களும் நமது நண்பர்கள் தான், நம்ம உறவினர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. புரிஞ்சுக்குங்க, மொத்த விஷயம் இவ்வளோதாங்க. யோசிச்சு பாருங்கள், இது வரைக்கும் நான் பேசுகிறதுக்கு எடுத்துக்க டைமு கரெக்டாக 5 மணி நேரங்க. அப்போது ஒரு 5 மணி நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எல்லா வியாதிக்கும் ஒரு தீர்வு கொடுக்க முடியுங்கிறது இதுவரைக்கும் யாருமே நினச்சே பார்க்க முடியாத ஒன்றுங்க. இவ்வளோதான் விஷயமே, இவ்வளோதான். புரிஞ்சுக்குங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க, ஒன்றும் தெரியாதவங்க பில்டப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. விஷயம் இவ்வளவுதான். நீங்கள் எத்தனை வருஷம் எதை வேணாலும் ஆராய்ச்சி பண்ணுங்கள், நான் ரிசர்ச் பண்ணிட்டேன், இவ்வளோதான். இந்த 5 விஷயத்தை யாருக்கு அக்கறை இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக குணப்படுத்திக்கோங்க. ஆனால் பல பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிம்பிளாக சொல்லுங்கன்னு. ஏங்க, என்னங்க கஷ்டம், உங்கள் உதட்ட நானாக மூடி சாப்பிட முடியும், இதுக்கு மேலே எப்படி சுலபமாக சொல்கிறது எனக்கு புரியல. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியலைங்க, வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன, வேறு தான் சொல்லியிருப்போம், நீங்களே படுத்துக்கோங்க, அவ்வளோ. இதுக்கு மேலே எப்படிங்க சிம்பிளாக சொல்ல முடியும்? அது நகைச்சுவையோட ஜாலியாக உட்காந்து பேசி வெறும் பேச்சிலேயே ஒரு மனிதனுக்கு அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கறது இதை விட எப்படி சிம்பிளாக முடியும்? அவ்வளோதாங்க, சொல்ல வேண்டியது எனது கடமை, ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களது பிராப்தம், அவ்வளோதான். யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணி குணமாயிருங்க. என்னோட கடமை சொல்ல வேண்டியது இவ்வளோதாங்க. இதுதான் மொத்த சப்ஜெக்டு. நமது வெப்சைட் இருக்குது, www.anatomictherapy.org. அந்த வெப்சைட்டில் எல்லா விஷயங்களும் ஃப்ரீ டவுன்லோட், 7 லாங்குவேஜில் ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃப்ரீ டவுன்லோட் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், அவங்க எந்த நாட்டிலேருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்று நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும் அவசியம் இல்லாமல் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு முறை பேசுகிறத கேட்டால் பத்தாதுங்க. ஏன்னா எனக்கு என்ன தெரியும், எனக்கே தெரியல. போன வருஷம் பேசுனேன், நான் இன்றைக்கி வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன், நாலேஜ் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நான் பல விஷயங்களே கற்றுக்கிட்டு ஒரே நாளில் சொல்கிறேன், அது ஒரே நாளில் புரியாதுங்க. திரும்ப திரும்ப கேட்கணும், குறைஞ்சது 21 முறை திரும்ப திரும்ப. நீங்கள் பாருங்கள், என்னோடய கிளாஸை இன்றைக்கி அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, 3 மாதம் கழிச்சு அட்டன் பண்ணி பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ புரியுறது இன்றைக்கி 10% புரிஞ்சுருக்கும், நாளைக்கு இன்னும் 10% புரியும். அதனால் திரும்ப திரும்ப கேளுங்க. எப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதில் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, புரிஞ்சாலே முக்காவாசி வியாதி குணமாயிரும். அந்த நம்பிக்கை புரிஞ்சிருச்சு, முக்காவாசி குணமாயிருச்சு, ஃபாலோ பண்ணால் மீதி கால்வாசி குணமாயிரும், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதனால் தயவுசெய்து இந்த டெக்னிக்கை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த இந்த டெக்னிக் வந்து காப்பிரைட் கிடையாது. பொதுவாக கிளாஸ் முடிச்ச உடனே சத்தியமாக சத்தியமாக இதை நீ யாருக்கும் சொல்லித்தர மாட்டேன் சத்தியம் வாங்கிக்குவாங்க கையெழுத்துல வாங்குவாங்க அப்படிலாம் கிடையாது. இது காப்பிரைட்டே இல்லை, கட்டுறது கைமண் அளவு. யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம். இந்த சப்ஜெக்டை நீங்களே கண்டுபிடிச்ச மாதிரி டிவி பேப்பரில் பேசிக்கலாம், புக்கில் எழுதிக்கலாம், என்னமோ பண்ணிக்கங்க. நீங்கள் இதை எழுதுறக்குள்ளே நான் வேற எங்கேயோ போய் சேர்ந்திருப்பேன். நாலேஜ். ஸோ ஞானத்தின் மூலமாக நாம் ஆரோக்கியமாக வாழலாம். இதுக்கு பேர் செவி வழி தொடு சிகிச்சை. இந்த அஞ்சு நாள் கிளாஸ்ன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த அஞ்சு நாள் கிளாஸில் என்னென்ன சப்ஜெக்ட் எல்லாம் பேசுவேன்னு ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க. அஞ்சு நாள் கிளாஸில் முதல் ரெண்டு நாள் உடம்புன்னா என்ன வியாதின்னு தெளிவாக பேசிடுவேங்க. அதில் வந்து சுகரை பற்றி மட்டுமே ஒன் ஹவர் பேசுவேன். புரிஞ்சுக்கோங்க, கேன்சரில் எவ்வளோ டைப் இருக்குது, ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இப்படி ஒவ்வொரு நோயை பற்றியும் விளக்கமாக பேசுகிறதுக்கு எனக்கு டைம் வேணும். ஸோ ரெண்டு நாள் உடம்பை பற்றி முடித்தாச்சு. மூணாவது நாள் மனசை பற்றி மட்டுமே பேசுவேங்க. மனசுக்கு மட்டும் ஒரு நாள் டைம், சரிங்களா? கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டு, சூப்பர் கான்சியஸ் மைண்டு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, சில பேர் குறி சொல்கிறாங்க இல்லையா, அது எங்கேருந்து சொல்கிறாங்க, டென்ஷன், கோபம், பயம், அது எங்கே போய் அட்டாச் ஆகுது, அது எப்படி டிட்டாச் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, எப்படி ஒட்டுது, எப்படி அழிக்கிறது, இந்த மாதிரி மனதை பற்றி ஒரே நாளில். மனசுங்கிறது நாய்க்குட்டி மாறிங்க, வேணா வரும் போனால் போகும். ஏன் செய்ய மாட்டேங்குது? நமக்கு மனசை பற்றி தெரியல. இப்போது ஆறு மணி நேரம் பேசி முடிக்கும் பொழுது உடம்பு பற்றி தெரிஞ்சிருச்சா? அப்போ அதே மாதிரி ஆறு மணி நேரம் உட்காந்து பேசுனா மனசு அக்கு வேறு ஆணி வேறாக பிரிச்சிட்டோம்னா அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணிடலாமா? இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக மனசை பற்றி பேசுவேன். அடுத்தது நாலாவது நாள் முக்தி. கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். புரிஞ்சுக்குங்க, இந்த அஞ்சு நாள் கிளாஸில் எந்த ஒரு மதம், எந்த ஒரு ஜாதி சமயத்தை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். ஓம்ங்கிற சாண்டிங் இருக்காது, ஏன்னா எல்லா மதத்துலையும் வராங்க. ஸோ எதுவுமே பர்டிகுலராக இருக்காது, டெக்னிக்கலாக மட்டும்தான் நான் பேசுவேன். அதனால் தைரியமாக யார் வேணாலும் வரலாம். புரிஞ்சுக்குங்க, கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், முக்தி சொல்கிறாங்க இல்லையா, ஜீவன் முக்தி, என்லைட்மெண்ட், அதை பற்றி விளக்கமாக சொல்லுவேங்க ஃபோர்த் டே. அதுக்கப்புறம் முத்திரைகள் மூலமாக நமது உடம்பில் உள்ள பஞ்சபூதங்களை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அது ஒரு கிளாஸ். வர்ம புள்ளிகள் எங்கே இருக்குது சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது யோகா, டெய்லி எல்லோரும் யோகா செஞ்சே ஆகணும். காலையில் ஜாயிண்ட் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் யோகா ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, வயிற்று மூச்சு, நெஞ்சு மூச்சு, மேல் நெஞ்சு மூச்சு, நாடி சுற்றி பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகள், படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது, சவாசனம், யோகநத்தரா, டுவா ஸ்லீப்பு, இது மாதிரி படுத்து ரெஸ்ட் எடுக்கிறது வித் டிஃப்ரெண்ட் டைப்பான ஸ்லீப். அதுக்கப்புறம் தியானம், கவச தியானம், அகவழி தியானம், சக்ரா தியானம், குரு தர்சன் தியானம், ஜோதி திராட்டகம், விபாசனா மெடிடேஷன் போன்ற பல்வேறு வகையான தியானங்கள் இந்த அஞ்சு நாளில் கற்றுக் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இயற்கை வைத்தியம், கண்ணை கழுவுறது, மூக்கழுவுறது, வாய்ப்பு பிடிக்கிறது, இனிமா கொடுக்கறது, விரதம் இருக்கிறது, வாழை இலை குளியல், மண் குளியல், மௌனம்னா என்ன, விரதம்னா என்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து அங்கேயே செய்ய வச்சுருவோம். டெய்லி செஞ்சே ஆகணும் இயற்கை வைத்தியங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் கேள்வி பதில், நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்லுவேன். பரம்பரை நோயை குணப்படுத்த முடியுமா, பெண்கள் மென்சஸ் பீரியடில் வழி வந்தால் என்ன செய்கிறது, குழந்தை இன்மைக்கு என்ன பண்ணுறது, காலில் ஆணி வந்தால் என்ன பண்ணுறது, பால் சாப்பிட்லாமா, இப்படி நான்வெஜ்ன்னா என்ன, இப்படி பல பேத்துக்கு பல சந்தேகம் இருக்குமா? ஒரு 200 கேள்விங்க, எனக்கே தெரியும் என்ன கேள்வி கேட்பீங்க. நானே கேட்டு நானே பதில் சொல்லுவேன். இதுக்கு 4 மணி நேரம் ஆகும் இந்த அஞ்சு நாள் கிளாஸில். எல்லாம் முடித்து இங்கே பாருங்கள், எல்லாம் முடித்து அடுத்தது இங்கே முக்கியமான ஒரு விஷயம், புருஷம் மொண்டாட்டிக்குள்ள ஏன் சண்டை வருது, எப்படி சரி பண்ணுறது, அதையும் சொல்லி கொடுத்துட்றோம். ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பிளட் டெஸ்ட்டில் தெரியாது புருஷ மொண்டாட்டி சண்டை, எல்லாம் ஒழுங்காகத்தான் இருக்கும், அவர் பைத்தியமாக இருப்பார், பிரச்சனை அங்கே இருக்கும். அப்போது யோசிச்சு பாருங்கள், நோய்க்கு காரணம் 5 இல்லை 6 புருஷ மொண்டாட்டி சண்டை, அதையும் கண்டுபிடிச்சி அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு அதையும் சொல்லி கொடுத்துட்றோம். ஒன்றும் இல்லைங்க, பெண்கள் வேறு உலகங்க, ஆண்கள் வேறு உலகம், பெண்கள் வேறு மாதிரியான மனநிலைமை, ஆண்களின் மனநிலைமை வேறு, பெண்களின் இயல்பு வேறு, ஆண்களின் இயல்பு வேறு, பெண்கள் வேறு ஜந்து, ஆண்கள் வேறு ஜந்து, ரெண்டு ஜந்து ஒன்றா இருந்தால் அப்படித்தான் இருக்கும். சிம்பிளாக சொல்ல போனால், ஒரு தெருவில் போகிறீங்க, ஒரு குட்டி நாய் அழகாக இருக்குது, என்ன பண்ணுவீங்க, அதை பார்த்து ஏ சீர் சொல்லணும்னு அப்படி கொஞ்சிட்டு போவீங்களா? ரெண்டாவது நாள் போகிறீங்க, ஒரு பெரிய நாய் நாக்கத்தங்க அப்படிங்குது, அதுக்கிட்ட போயிட்டு ஏ சீச்சில் கொஞ்சிட்டா இருப்பீங்க, அதை பார்த்து பயந்து சுற்றி போவீங்களா? இதுலேருந்து என்ன புரியுது, நம்ம கேரக்டரை தான் மாற்றிக்கிறோம், அதை மாற்றலை. இப்போ புரிஞ்சுருக்கணும். அடுத்த நாள் போகிறீங்க, ஒரு சிங்கம் இருக்குது, பிச்சு பிடுங்கிட்டு ஓடுவோமா? அடுத்த நாள் ஒரு பாம்பு இருக்குது, பார்த்து அப்படி பயந்து போவோமா? அப்போது
ஒவ்வொரு விலங்குக்கும் நம்ம கேரக்டரை மாத்திரமே தவிர அதை மாத்தலையா? ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் எந்த நாய்கிட்ட எப்படி பழகணும்னு நாம் தான் கற்றுக்கணும், அதுகெல்லாம் மாறாதுங்க. அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு பேர் தான் த ஆர்ட் ஆஃப் லவ்விங், காதல் கலை. அதையும் கற்றுக் கொடுத்துட்றோம், அதுக்கு ஒரு 3 hours ஆகும், முடிஞ்சு போச்சு, அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உலக அரசியல், நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு 13 பேர் சேர்ந்து அவங்களுக்கு பேர் இலுமினாட்டிகள்னு பேர், த சீக்ரெட் சொசைட்டின்னு பேர். இந்த 13 பேர் 250 வருஷத்துக்கு முன்னால் பிளான் பண்ணி உலகத்தை அத்தனையும் முட்டாளாக்கி நாம் தான் உலகத்தை பிடிக்கணும்னு பிளான் பண்ணி யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக கடந்த 250 வருஷமாக ஒரு குரூப் இந்த உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கு. அவங்க 13 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த குடும்பத்தை சேர்ந்த 6000 பேர் தான் இப்போ வேர்ல்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கிறாங்க. அந்த கண்ட்ரோலில் தான் நம்மளாம் இருந்துகிட்ருக்குறோம். இந்த நாடு மட்டும் இல்லை, அமெரிக்கா உட்பட உலகத்தில் உள்ள எல்லா நாட்டையும் இந்த 13 பேர் பிடிச்சி வச்சுருக்காங்க. அது கண்ணுக்கு தெரியாது, இல்லீகலாக டாக்குமெண்டேஷன் மூலம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அது எப்படி என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கெட்ட காரியத்துக்கு அவங்க தான் காரணம், உலகத்தில் உள்ள எல்லா மருந்து மாத்திரை கம்பெனிக்கு அவங்க தான் முதலாளி. இப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஒரு பிரச்சனை உலகத்தில் கிடையவே கிடையாது. இவங்க வேணுமென்னே டிவி பேப்பரில் முஸ்லீம்களை தீவிரவாதி மாதிரி காக்கிறது, விடுதலை புலிகள் சொல்லி இப்படி வேணுமென்னே காமிச்சு நமக்குள்ளே கோபத்தை ஏற்படுத்தி நமக்குள்ளே மாற்றி நமது அண்ணன் தம்பிகளை சண்டை போட வச்சுக்கிட்டு எவனோ சாத்தான்கள் நம்மளை ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அவங்க கும்பிட்ற கடவுளுக்கு பேர் லூசிஃபர். அமெரிக்காவில் சுதந்திர தேவி சிலைன் இருக்கு இல்லையா, அது சுதந்திர தேவி சிலையே கிடையாது, லூசிஃபர் அப்படிங்கிற சாத்தானுடைய சிலை. அதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு கும்பிட்டுருக்குறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம லூசிஃபர் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம வந்து சுதந்திரத்தை நினச்சிட்டு இருக்கோம், அது அவனுடைய கடவுள். புரிஞ்சுக்கங்க, பைபிளில் சாத்தான்னு சொல்கிற, முஸ்லீம்களால் டெஜ்ஜால்னு சொல்கிற, இந்துக்களால் அரக்கர்கள் சொல்கிற, அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்கள பற்றி இதுவரைக்கும் யாருமே சொல்லாத உண்மையை, இதுவரைக்கும் எந்த நாட்டிலையும் யாருமே சொல்லாத உண்மையை, ஃபிங்கர் டிப்பில் அவன் பேர் என்ன, ஃபோட்டோ என்ன, எங்கே இருக்கிறா, என்ன கம்பெனி லிஸ்ட் இருக்குன்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து 8 மணி நேரம் யூடியூப்பில் பேசியிருக்கிறேன். அதுக்கு பேர் வேர்ல்டு பாலிடிக்ஸ். அதை மட்டும் முழுசாக கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா ஒரே காமெடியாக இருக்கும். டிவியில் பார்க்குற எல்லாமே பொய், எல்லாமே பொய்ங்க. அமெரிக்காவில் 100 மாடி பில்டிங் உடைச்சாங்க இல்லையா, அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஏற்கனவே திட்டம் போட்டு 10ஆம் தேதி அந்த 100 மாடி பில்டிங்கை உடச்சா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் இப்படி கீழே வரும், ஆயில் ரேட் அதிகமாகும் சொல்லி நம்ம யாருக்கும் தெரியாதா? இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பிஸ்னஸையும் தலைகீழாக மாற்றி ஆப்ரேட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அது திட்டமிட்ட ஒரு சதி. ராஜீவ்காந்தி கொலை பண்ணது எல்லாமே, இந்திரா காந்தி கொலை பண்ணது எல்லாமே திட்டமிட்ட சதி. அதை செஞ்சது அந்த 13 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இது இவங்க இன்னும் இருக்கிறாங்க, இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இதை நான் எல்லா நாட்டிலையும் பேசிகிட்ருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நான் வந்து வெறும் உடம்பை பற்றி பேசுகிற ஆள் கிடையாது. அது உடம்பை பற்றி நான் ரிசர்ச் முடித்து 10 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் மனசை பற்றி முடித்து, அதுக்கப்புறம் புத்தியை பற்றி முடித்து, அதுக்கப்புறம் கணவன் மனைவி உறவை முடித்து, அதுக்கப்புறம் இப்போது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை முடித்து, இப்போது சமையலுக்குள்ள இறங்கி சமையல் பொருள்கள் மேனுஃபேக்சரிங், அரிசி பருப்பெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, இது எப்படி தப்பு நடக்குது, விவசாயம், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி வேறு வேறு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி பண்ணுற ரிசர்ச் உங்களுக்கு இன்றைக்கி தெரியாது, 6 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே என்றைக்கும் ரிசர்ச் முடித்தது, தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 5 நாள் கிளாஸ் முழுசாக அட்டன் பண்ணுங்க இல்லையா. பிப்ரவரியிலேருந்து கோயம்புத்தூரில் இது வீடியோ கிளாஸாக நடக்க போகுது. நான் இருக்க மாட்டேன், 5 நாள் கிளாஸ் வீடியோ ஓடிட்டேன்னா பேச முடியல, நான் எவ்வளோ வருஷம் தான் பேசுறது, வீடியோ கிளாஸ் 5 நாள் வீடியோ ஓடிட்டே இருக்கும். எப்போ வேணாலும் வாங்க, உட்காருங்க, பாருங்கள், தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அந்த 5 நாள் வீடியோவை ஃபுல்லாக கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அதை மொத்தமாக புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறீங்களோ கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். நான் என்ன மருந்து மாத்திரை வைக்கிறக்கா வந்திருக்கிறேன், வாரம் வாரம் வந்து பார்த்துட்டு போக சொல்கிறேன்னா, இல்லை என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டேனா, என்ன சொல்கிறேன், அறிவு ஞானம் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்கன்னு சொல்கிறேன். இதை பார்க்குறக்கே டைம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க, பாருங்கள், கண்டிப்பாக புரியும். எவ்வளவு புரியுதோ இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். நமக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம் பயம் வருதுன்னு என்ன மாறுத்தோம், நமக்கு என்னமோ புரியல நடத்துங்க, அது புரிஞ்ச உடனே சரியாக போயிருங்க. ஸோ உலகத்தில் மாற்ற வேண்டியது ஒன்றுமே இல்லை, புத்தியை மாற்றணும். இந்த புத்தியை மாற்றி வச்சா மனசு அமைதியாக இருக்கும், மனசு அமைதியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அமைதியாக இருக்கும், எல்லாமே ஒழுங்காக போயிடும். ஸோ அறிவின் மூலமாக மட்டும்தான் உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும், அவ்வளோதாங்க, இதுதான் மெயின் பாயிண்ட். அடுத்தது, நான் யார், நான் யார் பற்ற புள்ள, நான் ஏன் இப்படி உட்காந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சில பேத்துக்கு என்ன குருநாதர் இப்படிலாம் யோசிப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் தெளிவாக சொல்லிடுறேங்க. நான் பிறக்கும்போது ஒரு நோயாளிங்க, தோலெல்லாம் புண்ணுங்க, சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸுங்க,
கண்ணாடி மாட்டியிருப்பேன், இதுதான் செல்வர் ஸ்கூல் தான் படித்தேன், கண்ணாடி மாட்டியிருப்பேன், கண்ணு தெரியாது ஒழுங்கா, தலை வலிக்கும் தாங்க முடியாது, வயிற்று வலிக்கும் தாங்க முடியாது, இப்படி ஏகப்பட்ட வியாதியோட சின்ன வயசுலேருந்து அவஸ்தப்பட்டு இவ்வளோ மாத்திரை ஊசியெல்லாம் போட்டுக்கிட்டு நான் ஒரு சிவில் இன்ஜினியர், சிஐடியில் 98 பிஇ முடித்தேன், அப்புறம் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை வச்சுருக்கேங்க, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு மகாராஷ்டிரா இல்லாண்டின்னு பலவிதமான கம்பெனிகள், அப்போ இவ்வளோ மாத்திரை டெய்லி சாப்பிட்டு இருப்போம், யோசிச்சு பாருங்க என்னதான் அறிவு இருந்தாலும் மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும், ஊசி போட்டால் என்ன ஆகும், உடம்பு ரொம்ப கஷ்டமாக போய் கடைசியாக மனரீதியாக பாதிச்சு என்னை சைக்காட்டிக் நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. வேலையை விட்டு ரிசைன் பண்ணி பெங்களூர் பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நாளாக மென்டலாக சுற்றிட்டு இருந்து ஒரு நாள் தெளிவாகி அப்புறம் தான் புரிஞ்சுது இவ்வளோ படித்து இவ்வளோ அறிவு இருக்கிற என்னையே இந்த மருந்து மாத்திரை கம்பெனி லூஸ் ஆக்கிருச்சுன்னு சொல்லி அன்னைக்கு முடிவெடுத்தேங்க. கோயம்புத்தூர் வந்தேன், 3 வீட்டில் பெட் ரெஸ்ட் எடுத்தேன், அப்புறம் தான் யோசித்தேன் இனிமேல் யாரையும் நம்ப மாட்டேன், ஏன் உடம்புக்கு நான் தான் டாக்டர் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் யாரையும் நம்புறதில்லை, எனக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நம்புவேன். இப்படி பலவர்கள் ரிசர்ச் பண்ணி கடைசியாக புரிஞ்சுது நமது ஆரோக்கியத்துக்கு நாம தான் காரணம்னு புரிஞ்சு எனக்கு நான் கற்றுக்கு பாருங்க புரிஞ்ச விஷயத்தை கடந்த 8 டெய்லி பேசுகிறேங்க. முதல் 4 யாருமே வரலைங்க, இதே கோயம்புத்தூரில் டெய்லி நோட்டீஸ் கொடுப்பேன், தனியாக நின்று காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு காந்தி பார்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், யாரும் வரமாட்டாங்க, பல மண்டபங்கள் பிடிச்சி உட்காந்துருப்பேன், யாரும் வரமாட்டாங்க, வாடகை கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவேன். இப்படி கோயம்புத்தூர் பொள்ளாச்சின்னு போய் எங்கேயும் ரிசல்ட் வராமல் கடந்த ஒரு 8 யாரும் வரல, ஆனால் கடந்த 4 ஒவ்வொருத்தராக வந்து டெவலப் ஆகி இப்போ என்னையே நம்ப முடியல, எல்லா நாட்டிலையும் கூப்பிடுறாங்க, சிங்கப்பூர் மலேசியா துபாய் அபுதாபி ஷார்ஜா பஹ்ரைன் யூரோப்பில் எல்லாம் இப்போ எல்லோரும் இன்னும் இங்கே யூரோப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் மிகப்பெரிய மாற்றங்க, அங்க எந்த டாக்டர் ஊசி போறதே இல்லைங்க, நான் கஷ்டப்பட்டு இங்க பேசிட்டு இருக்கேன் இல்லையா, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு அங்க அப்படிதான் வாழ்றாங்க. அப்போ அங்க இருக்கிற முதலாளிகள் கம்பெனிகள் கொண்டு வந்து இங்க வச்சு வியாபாரம் பண்ணிட்டு அந்த நாட்டை மட்டும் நல்லா வச்சிருக்கானுங்க, யோசிங்க. சோ இது கடந்த 8 நடந்துட்டு இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு, ஏகப்பட்ட சப்போர்ட், சும்மாலாம் கிடையாதுங்க, ஏகப்பட்ட சப்போர்ட், சில குட்டி குட்டி டிஸ்டர்பன்ஸ்கள், முதல்ல எல்லாம் மேடையில் உட்காந்து கத்துவேன் என்ன அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு, எல்லா விதமான மாஃபியாக அங்கே அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இந்திய மெடிக்கல் கவுன்சில் டாக்டருங்க என்ன நம்மளாம் பண்ண முடியுமா எல்லாம் பண்ணிட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல கடைசியில் விட்டுட்டாங்க அவ்வளோதான். இன்னொரு காமெடி என்னென்னா யாரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்கள ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இப்போ. ஆமாம், எந்த போலீஸ் ஒருத்தர் உட்கார வச்சு நான் பேசுவேன், அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு போயிடுவாங்க, வேலை முடிஞ்சுதா, இப்படி நிறைய பேர் அனுப்பிச்சு விட்ருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிறைய பேர் அனுப்பிச்சு விட்றாங்க என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, அவங்கள ஃப்ரெண்ட் ஆக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு கலைன்னு வச்சுக்கங்களேன். அப்புறம் இந்த போலீஸு மாஃபியா கேங்கு அரசியல்வாதிகள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணி இப்போ என்ன பண்ணிட்டேன், ரீசெண்டாக இந்திய அரசியல் சட்டத்தை முழுசாக படிச்சுட்ருக்கேங்க, 6 முடிச்சிடுவேன், இனிமேல் எவனும் என்கிட்ட வந்து சட்டத்தை பற்றி பேசவே முடியாது, ஒரு போலீஸ்னா என்ன, வக்கீல்னா என்ன, அரசியல்வாதி என்ன, யாருக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன பண்ண முடியும், ஆஸ் பர் லீகல் பிரகாரம் இந்தியாவில் எப்படி வாழ முடியும்னு நான் புக் எழுத போகிறேங்க, அதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பேசவே முடியாது, லீகல்னால் என்ன சட்டம் என்ன தெரியாமல் எல்லாம் பேசிகிட்ருக்குறாங்க. உண்மையிலேயே டாக்டருக்கு வைத்தியம் தெரியல, வக்கீலுக்கு சட்டம் தெரியல, அரசியல்வாதிக்கு அரசியலே தெரியல, தெரியல என்ன பண்ணுறது, அப்போ யாரோ கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குது, எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த அமைதி ஆரோக்கியம்னு புக்கு வச்சுருக்கேங்க, இது மந்த்லி மேகசின், இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இந்த கற்றுக்கிட்டதெல்லாம் இந்த வீடியோவில் போட்டாச்சா, இந்த புக்கு எதுக்குன்னா நான் மாதம் மாதம் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கேங்களா, அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை கட்டுரையாக எழுதி எழுதி போட்டுருவேங்க, இது வரைக்கும் 54 கட்டுரை எழுதியிருக்கேங்க, ஒவ்வொரு கட்டுரையும் வேறு வேறு தலைப்பு வேறு வேறு சப்ஜெக்ட்டு, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் மீட்டிங்கில் பேச முடியாது, இப்படி எல்லா சப்ஜெக்டில் பேசியிருக்கிறேன், அரிசி எப்படி தயாரிக்கிறது, எள்ளெண்ணெய் எப்படி தயாரிக்கிறது, கடலை எண்ணெய் என்ன, தேங்காய் எண்ணெய் என்னென்ன, இப்படி ஒவ்வொரு நாளும் நாட்டு சக்கரை எப்படி தயாரிக்கிறாங்க, செக்ஸுவல் அந்த அதை பற்றி என்னென்னமெல்லாம் எனக்கு தெரியுதுங்க, எல்லாத்தையும் எழுதி எழுதி கொடுத்துட்டே இருக்கிறேங்க. இந்த புக்கு மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எனக்கு அதாங்க கனெக்ஷன், அவ்வளோதாங்க. அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள்லேயும் இந்த சிகிச்சையை மொழி மாற்றம் செஞ்சு இன்டர்நெட்டில் ஃப்ரீயாக போடுறங்கிறது தான் எனது நோக்கம். அதனால் நன்கொடைகள் கொடுக்கும் பொழுது அந்த நன்கொடை இதுவரைக்கும் கொடுத்த நன்கொடையை வச்சு 7 லாங்குவேஜஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு, மேற்கொண்டு கிடைக்கும் பொழுது அதெல்லாம் நம்ம போட முடியும். எங்கிட்ட ஆரம்பத்தில் 8 முன்னால் நான் மட்டும் தனியாக இருந்தேன், ஒவ்வொருத்தராக வேலைக்கு சேர்ந்தாங்க, இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா 30-40 பேர் வேலை செய்கிறாங்க, இவங்க சம்பளமெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் ஆஃபீஸ் ரெண்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பக்கம் மந்த்லி தேவைப்படுது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டுருக்கு, இதை கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நன்கொடைகள் கொடுக்கும் பொழுது அது இதுக்கு பயன்படுத்திக்க முடியும், புரிஞ்சுக்குங்க. நமது நோக்கம் உலக மக்கள் ஆரோக்கியம் சிறப்பாக போயிட்டுருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள், நான் தனியால் கிடையாது, எல்லோரும் பேசுவோம், நான் மட்டும் பேசினா பத்தாது, டீச்சர் சொற்பொழிவு எல்லாம் பேசுங்க, எல்லோரும் பேசும்போது இந்த சிட்டி படத்தில் வர மாதிரி எல்லோரும் சிட்டியாக இருந்தால் யாரும் என்ன பண்ண முடியும், எல்லோரும் பேசுவோம், நல்ல விஷயம் கொடுப்போம், இவ்வளோதாங்க மொத்த விஷயம், இவ்வளோதான்.